இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து அவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆண்டிலும் ஆண்டவர் அநேக ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே வந்து நிற்பது ஆண்டவருடைய பெரிய கிருபை. நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களை அன்போடு அழைத்த சபை குருவானவர், சபை ஊழியர் மற்றும் சபையார் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா சொன்னதை போல் நாங்கள் எல்லாருமே ஆசிரியர்களாக பணி செய்கிறோம். ஆசிரியர்களாக பணி செய்து
எங்கள் கிடைக்கிற நேரத்தை நாங்கள் ஆண்டவருக்கு என்று சொல்லி நாங்கள் அநேக இடத்துல சென்று ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். உங்கள் பகுதிக்கு நாங்கள் முதல் முறையாக வந்து வருவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை அந்த பகுதியில் அநேக இடங்களுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். இந்த பகுதியில் உங்களை தாண்டி அருமனை அப்படிங்கிற ஊரில் நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். வள்ளியம்மாள்புரம் அந்த பகுதியில் நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். டோனாவூர் பகுதியில் ஆனால் உங்கள் ஊருக்கு நாங்கள் புதிதாக வந்திருக்கிறோம். அதனால் கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார், நம்மோடு நிச்சயமாக பேசுவார். பச்சனை பிரசங்கம் அப்படின்னா செய்தி கேட்குற மாதிரி அமைதியாக இல்லை, நீங்களும் பேசணும், நாங்களும் பேசுவோம். பச்சனை அப்படின்னா ஒரு சரித்திரத்தை, ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து பாடல் மூலமாகவும் இசை மூலமாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்வதற்காக வந்திருக்கிறோம். இன்றைக்கு எந்த சரித்திரத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். அந்த சரித்திரத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்வீங்களா? இந்த கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க. சரி, ஈஸியான ஒரு கேள்வி தான். அமிதாவுடைய மகன் பெயர் என்னது? சத்தமாக சொல்லுங்க. ஏய், முதல்ல அவங்க தானே சொன்னாங்க, காது கேட்டுச்சு உனக்கு கொஞ்சம் தெரியுமா? எப்படி தெரியும்? ஓ, எக்ஸாம் நடந்துச்சோ. சரி, நீங்களும் வாங்க. நீங்க அப்படியா ஓடியா 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 சரித்திரத்தை குழுவாக நின்று யோசனையாய் சொல்ல வந்தோம் உங்களுக்கு. இன்று விளம்புகின்ற சத்தியத்தை மனதினிலே கொண்டு விழிப்புடனே நடந்து கொண்டால் வாழ்வில் ஏற்றம் உண்டு. யோனாவின் சரித்திரத்தை குழுவாக நின்று யோசனையா சொல்ல வந்தோம் உங்களுக்கு. இன்று விளம்புகின்ற சத்தியத்தை மனதினிலே கொண்டு விழிப்புடனே நடந்து கொண்டால் வாழ்வில் ஏற்றம் உண்டு. கையில் உள்ளோர் திறந்து வைக்க வேண்டும், வேகமாக வசனங்களை வாசித்திட வேண்டும். கைய வீசி வந்தவங்க கவனித்திட வேண்டும், கைவிடாத ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். நாங்க பாடும்போது கைய தட்டலாமே, பாங்காக தொடையில் தட்டி தாளம் போடலாமே. சில நேரம் வாய் திறந்து நல்லா சிரிக்கலாமே, சிரியவராம் எங்கள் இசை நீங்க ரசிக்கலாமே. உலகத்தை படைத்தார், எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி கண்டார். எல்லாவற்றையும் படைத்த பின்பு அவர்களெல்லாம் ஆண்டு கொள்வதற்காக, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக மனிதனை படைத்தார். மனிதனை நல்லவனாகவே படைத்தார், அவனோடு நல்ல உறவு வைத்திருந்தார், அனுதினமும் அவனோடு உலாவி வந்தார், மனிதனுக்கு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்தார். ஆனால் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரை மறந்தான், வழி மாறி சென்றான். பலவிதமான சோதனைகளுக்கு உட்பட்டு ஆண்டவரை மறந்து வெளியே துரத்தப்பட்டான். அநேக நேரத்தில் நோவாவுடைய காலத்திலையும் மக்களுடைய பாவம் பெருகியது,
அக்கிரமம் வளர்ந்து பெருகியது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தான் நினிவே ஜனங்கள் அப்படித்தான் செஞ்சாங்க. நினிவே ஜனங்களுடைய பாவம் எப்படிப்பட்டது? யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் வாசிக்கலாம். அடுத்து அடுத்த வசனம் நினிவேயின் பாவம் நித்தமும் பெருகி நிறைவாய் வளர்ந்ததம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக மிஞ்சி மிஞ்சி அதுவும் கொடூரமாய் வளர்ந்ததம்மா. ஆமா ஆமா நல்லவர் இல்லை நன்மை செய்வார் இல்லை நாதனை நினைப்பார் இல்லை. தீமையும் வளர்ந்து துன்மார்க்கம் தொடர்ந்து வானத்தை எட்டியதுவே. ஆமா ஆமா அக்கிரமம் பெருகியது, நினிவே ஜனங்களுடைய பாவம் எல்லாம் பெருகியது. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து அப்படியே பெருகி பெருகி வான பரியந்தம் எட்டியது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது ஆண்டவர் நினைச்சாரு, இந்த நினிவே ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன மனுஷன்தான் யோனா. அக்கிரமம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெருகிருச்சான். என்ன போட்டிருக்கு, எங்க போய் எட்டிருச்சு, எங்க வரைக்கும் போச்சு அக்கிரமம்? வான பரியந்தம் எட்டியது அப்படின்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. பாவம் வளருமா? ஆமாவா? எப்படி வளரும்? ஒரு விதை போட்டீங்கன்னா செடி எப்படி வளரும்? விதையை போடும்போது குனிஞ்சுதான் விதை போடுவாங்க, அந்த செடி அப்படியே கொஞ்சம் வளரும், அப்படியே நம்ம உயரத்துக்கு வரும், நம்மளோட மேலே போயிடும், பயங்கரமான விருட்சமா வந்து மாறிடும். செடியை வந்து வளரும், விதை போட்டால் செடி வளரும், ஆனால் பாவம் வந்து வளர்ந்துச்சு வான பரியந்தம் போச்சுன்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. எப்படி பாவம் வளரும், எப்படி வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 19 சங்கீதத்தெல்லாம் திருப்பி வச்சுக்கோங்க. சங்கீதம் 19 நான் சொல்கிற வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிங்க. பாவம் எப்படி வளருதுன்னு சொல்லி போட்டிருக்கு. 19 சங்கீதத்தில் 12 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆ போதும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இதுக்கு பிரைஸ் எல்லாம் கிடையாது. பிழை அப்படின்னா தெரிஞ்சு செய்கிறதா தெரியாமல் செய்கிறதா? தெரியாம அப்படிதானே? ஆமாம். அந்த கட்டுரை நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிழை திருத்தம் கரெக்ஷன்லாம் பண்ணுவாங்க காம்பஸ் நோட்டில். அது வந்து நம்ம தெரியாமல் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருப்போம், அதை வந்து நம்ம திருத்துவோம் பார்த்தீங்களா. முதல்ல முதல் முதல் பாவம் எப்படி வளருது பார்த்தீங்களா, முதல்ல வந்து பிழை தெரியாமல் செஞ்சுருவோம். அதுக்கு அடுத்து வாசிங்க, ரெண்டாவது என்ன போட்டுக்கு தெரியுமா, மறைவான குற்றம். முதல்ல தெரியாமல் செய்வாங்க, அதுக்கப்புறம் அந்த பாவம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு, வளர்ந்த உடனே மறைஞ்சு மறைஞ்சு செய்வாங்க, யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி மறைந்து மறைந்து பாவம் செஞ்சுவாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. அடுத்த வசனம் துணிகரமான பாவம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. முதலாவது தெரியாமல் செஞ்சோம், அப்புறம் தெரிஞ்சு செஞ்சோம், அப்புறம் துணிகரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம், துணிகரமாக. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை போட்டுருக்கு வாசிங்க தொடர்ச்சியா. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகம் பார்த்தீங்களா, எப்படி வளர்ந்துருச்சு பார்த்தீங்களா. முதல்ல தெரியாமல் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் மறைஞ்சு மறைஞ்சு செஞ்சாங்க, அப்புறம் துணிஞ்சு செஞ்சாங்க, இப்போ எப்படி ஆயிடுச்சது, பெரிய பாதகமாக மாறிடுச்சு. அப்படி தான் பாவம் வந்து வளர்ந்து பெருகுமா. அதனால தான் ஆண்டவர் நினைச்சாரு, இந்த யோனாவை கூப்பிட்டு நீ போய் எச்சரிக்கை சொல்லணும்னு சொல்லி நினைச்சாரு. ஆண்டவர் யோனாவை பார்த்து சொன்னார், அன்பான தாசனே அருமையான யோனாவே நினிவே நகர் நோக்கி நீயும் போ போ போ. அன்பான தாசனே அருமையான யோனாவே நினிவே நகர் நோக்கி நீயும் போ போ போ. பாவமது நித்தமு
இன்றும் எம்மை வந்து சேருது நினிவே ஜனங்களின் பாவம் அது நித்தமும் எம்மை வந்து சேருது எச்சரிப்பு செய்திடுவாய் இப்பொழுது நீ உடனே சென்றிடுவாய் தப்பாமல் எச்சரிப்பு செய்திடுவாய் யோனாவே யோனாவே நீ நினிவே நகரத்துக்கு போகணும் அங்க உள்ள மக்கள் எல்லாம் எச்சரிக்கணும் நீ என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா நினிவே அழிக்கப்பட போகுது இன்னும் 40 நாள் உண்டு மனம் திரும்பலன்னா நினிவே அழிக்கப்படும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு ஒருவேளை அந்த காலத்துல உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட ஆண்டவர் யோனாவை தெரிந்து கொண்டார் இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார் வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது நம்மளாம் பாக்கியம் பெற்றவர்கள் பாருங்க அந்த யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு நினிவைக்கு போகணும் அதை எச்சரிக்கணும்னு சொன்ன உடனே நினிவைக்கு பயங்கரமா ஷாக் ஆகி போச்சு இப்போ ஒரு நல்ல செய்தியை போய் சொல்லி இதை போய் அந்த ஊர்ல போய் சொல்லிட்டு வா அப்படின்னா வேகமா போய் ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா இப்ப சொல்லப்படுற செய்தி வந்து கொஞ்சம் மோசமான செய்தி உங்களெல்லாம் அழிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு இதை போய் ஒரு ஊர்ல போய் சொல்லிட்டு தப்பிச்சு வர முடியுமா யோசித்து பாருங்க ஒரு ஊர்ல போய் இந்த 40 நாள் தான் இந்த ஊர் அழிய போகுதுன்னு சொல்லி சொன்னா ஊருக்காரங்க சும்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா கஷ்டம்தான் அந்த வார்த்தை தான் யோனா வந்து சொல்ல சொன்னாரு ஷாக் ஆயிடுச்சு ஷாக்னா என்னது ஷாக் அதிர்ச்சி அதிர்ச்சினா அதிர்ச்சினா என்னன்னு தெரியலன்னா அதிர்ச்சினா ஷாக்கு ஷாக்குன்னா அதிர்ச்சி நல்ல வேலை நீங்களும் நல்லா பதில் சொல்றீங்க இப்படிதான் ஒரு ஊர்ல போய் கேட்டேன் ஷாக்குனா என்ன அப்படின்னு அப்படி கொஞ்சம் அந்த வயரில் தொட்டு பாருங்க அப்படின்னாங்க அதுவும் ஷாக்கு தானே நம்ம திடீர்னு யோசிக்காம உன்னை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதான் ஷாக்கு ஒரு டாக்டர்கிட்ட வந்து ஒருத்தர் போனார் அவருக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட்ல வந்து ஒரு பிரச்சனை ஹார்ட்ல கொஞ்சம் பிரச்சனையாகி ஆஸ்பத்திரியில் உட்காந்துருந்தார் ஹார்ட்ல இப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணியாச்சு அவரை பெட்டில் படுக்க வச்சிருந்தது இவர்கிட்ட வந்து ஒரு பழக்கம் உண்டு என்ன பழக்கம் அப்படின்னா லாட்ரி செட்டு வாங்குவார் லாட்ரி விழுதோ விழலையோ ஆனால் லாட்ரி சீட்டு வாங்கிட்டே இருப்பார் இப்போ நல்லா கவனிங்க இவர் இது வரைக்கும் லாட்ரியில் ஒன்றுமே விழலை ஆனால் இப்போ எங்கே உட்காந்துருக்காரு கொஞ்சம் பேசுங்களேன் எங்கே உட்காந்துருக்காரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காரு ஹார்ட் ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கு இப்போ பார்த்தா அவருக்கு லாட்ரியில் 1 கோடி விழுந்துருச்சு எத்தனை கோடி 1 கோடி ரூபா யாருக்கு விழுந்துருச்சு இந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு விழுந்துருச்சு இப்போ வந்து இந்த வீட்டை மாட்டை வந்து சொன்னாங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து லாட்ரியில் ஒரு கோடி விழுந்துருக்கு அப்படின்னாங்க இப்போ இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு பிரச்சனை என்னென்னா நிறைய ப்ரைஸ் இல்லாத கேள்வி நிறைய கேட்பேன் சரியா ஏதாவது ஒரு சில கேள்விக்கு தான் ப்ரைஸ் எல்லாம் தருவேன் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்காரு அவர்கிட்ட போய் நல்ல செய்தியை சொல்லலாமா இல்லைன்னா கெட்ட செய்தி சொல்லலாமா நல்ல செய்தி சொன்னால் பழச்சிக்கிடுவாரா ரெண்டுமே சொல்லக்கூடாது ஒரு நல்ல செய்தி போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னால் அப்படியா அப்படிம்பாரு போயிடுவார் கெட்ட செய்தி சொன்னால் சொல்லவே வேண்டாம் ஐயோ அப்படிம்பாரு அப்பவும் போயிடுவார் இப்போ செய்தி வந்து நல்ல செய்தி தான் 1 கோடி பார்த்தீங்களா ரொம்ப நல்ல செய்தி தான் எப்படி சொல்கிறது டாக்டர் சொன்னார் ஏம்மா நீ ஏமா அதை பற்றிலாம் கவலைப்படுற நான் ரொம்ப நீட்டாக அழகாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னார் சரி டாக்டர் கொஞ்சம் பார்த்து இவர் இந்த பேஷண்ட்கிட்ட வந்து உட்காந்தார் உட்காந்து நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருந்தார் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா ஐயா எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தார் இப்போ தான் கடைசியாக கேட்டார் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னார் ஆ சரி கேளுங்க இந்த நீங்கள் அந்த லாட்ரி சீட்லாம் வாங்குறீங்க பார்த்தீங்களா ஒருவேளை உங்களுக்கு லாட்ரியில் வந்து 1 கோடி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த 1 கோடி வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார் இவர் சொன்னார் என்ன சார் காலையில் வந்து காமெடியெலாம் பண்ணுறீங்க எனக்காவது லாட்ரியில் 1 கோடி விழுகிறது அதெல்லாம் விழாது டாக்டர் அப்படின்னாரு இல்லை நான் உங்களுக்கு விழுந்திருக்குன்னு சொல்லலை ஒரு வேளை உங்களுக்கு விழுந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த 1 கோடியை வச்சுன்னு திருப்பியும் கேட்டார் இல்லை சார் நானும் பாருங்கள் சின்ன வயசுலேருந்தே லாட்ரி வாங்குறேன் 10 ரூபா கூட விழுந்தது இல்லையே இல்லை உங்களுக்கு விழுந்திருக்கு நான் சொல்லலையா லாட்ரியில் உங்களுக்கு 1 கோடி விழுந்தால் என்ன பண்ணுங்க அதை மட்டும் சொல்லுங்கன்னார் அப்போ தான் அவர் சொன்னார் சார் நிறைய ஆஸ்பத்திரிக்கு போனோம் யாருமே நீ காப்பாற்றலை பாருங்கள் எனக்கு உயிர் கொடுத்ததே நீங்கள் தான் அதனால் டாக்டர் ஒருவேளை எனக்கு மட்டும் லாட்ரியில் 1 கோடி விழுந்துச்சுன்னு வைங்களேன்
அத உங்க பேர்ல எழுதி வச்சிருவேன் டாக்டர்னு டாக்டர் அவுட் அவருக்கு ஷாக் ஆயிருச்சு ஒரு கோடி எனக்கா அப்படின்னு பயங்கரமான ஷாக்கு பாருங்க இவர் யோனாவுக்கு அப்படிதான் ஷாக் ஆயிருச்சு அவர் புலம்புறாரு என்ன புலம்புறாரு எப்படி நான் சொல்லுவே எப்படி நான் சொல்லுவே வார்த்தை சொல்ல சொன்னாலும் மகிழ்வுடன் சொல்லிடுவே நல்ல வார்த்தை சொல்ல சொன்னாலும் மகிழ்வுடன் சொல்லிடுவே நான் சந்தோஷமா சொல்லிடுவே இன்னும் உற்சாகமா சொல்லிடுவே அழிவீர் என்று சொல்ல அச்சமாக இருக்குதையா அழிவீர் என்று சொல்ல அச்சமாக இருக்குதையா பயமாயிருக்குதையா நடுக்கமாயிருக்குதையா எப்படி நான் சொல்லுவேன் ஆண்டவர் வானாதி வானங்களுக்கு மேல இருக்கிறாரு அவர் அங்கிருந்து தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு நீ போய் நினைவேல போய் அந்த மக்களுக்கு எதிராக பிரசங்கி என்று சொல்லி நான் எப்படி எங்க போவது ஒரு நல்ல செய்தி நான் சொல்லிடுவேன் இப்படி ஒரு செய்தி எப்படி சொல்வது என்று சொல்லி பயந்து யோனா நடுங்கினான் அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஆண்டவர் எங்க போக சொன்னாரு ஆண்டவர் நினைவேக்கு தானே போக சொன்னாரு ஆனா நான் தர்சீசுக்கு போனால் என்ன செய்வாரு அவர் எப்படி என்னை காண முடியும் அவர் எப்படி என்னை பார்க்க முடியும் என்று சொல்லி இவன் நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு போகலாம் என்று சொல்லி யோசனை செய்தான் பாருங்க இந்த யோனா ஆண்டவர் சொன்னாரு நீ தர்சீசுக்கு நினிவேக்கு போ அப்படின்னு சொன்னாரு ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு அவனுக்கு மனசு இல்ல எப்படி நான் நினிவேக்கு போய் இப்படி ஒரு செய்தியை சொல்றதுன்னு சொல்லி ரொம்ப கலக்கத்தோட இருந்தான் ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானாதி வானங்கள்ல சிங்காசனத்துல பிதாவுக்கு வலது பாசத்துல வீற்றிருந்தாராம் ஒரு நாள் பிதா இயேசுவை பார்த்து சொன்னாரு இந்த உலகத்துல உள்ள ஜனங்கள் எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்கப்பா எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க சங்கீதம் 14 சங்கீதத்துல போட்டிருக்கு அது வாசிங்க பார்க்கலாம் சங்கீதம் 14 ஒரு வசனம் சொல்லி இருக்கு எல்லாரும் வழி விலகி வாசிங்க ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை நன்மை செய்கிற எத்தனை பேர் இல்ல ஒருத்தன் கூட இல்லப்பா இந்த உலகத்துல நன்மை செய்யறவனே இல்ல இந்த பூமியில அதனால நீ இந்த பூமிக்கு இறங்கி போய் இந்த ஜனங்கள் எல்லாம் எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லு ஒருவேளை அவங்க கேட்கலன்னா உன்னுடைய ஜீவனையே கொடுத்து அந்த ஜனங்களை நீ மீட்கணும் அப்படின்னு சொல்லி பிதாவானவர் சொன்ன போது ஒருவேளை இந்த யோனா மாதிரி நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இல்ல நான் ஏன் போகணும் நான் உங்க பக்கத்திலே தான் உட்கார்ந்துருப்பேன் நான்லாம் பூமிக்கு இறங்கி போக மாட்டேன் நான் இந்த ஜனங்களுக்காக அடிக்கப்பட மாட்டேன் இந்த ஜனங்களுக்காக ரத்தத்தை எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்திருக்கவே முடியாது ஆனா நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே கீழே இறங்கி வந்தாரு ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் தான் ஆனா நம்ம தேடி இந்த உலகத்துக்கு வந்தாரு சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே சாதாரண மனிதரையே தேடி வந்தாரே பூமிக்கு சாதாரண மனிதரையே தேடி வந்தாரே எல்லாம் சேர்ந்து பாடலாமா சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே சர்வத்தையும் சாதாரண மனிதரையே தேடி வந்தாரே இங்கே சாதாரண மனிதரையே தேடி வந்தாரே சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ
ஆண்டவர் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனே ஆனா இந்த சின்னஞ்சிறு இதயத்துக்குள் வாழ வந்தாரே நம்ம சின்னஞ்சிறு இதயத்துக்குள் வாழ வந்தாரே சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனே சிங்காசனம் யோனாவுடைய யோசனை நல்ல யோசனை தான் அழகான யோசனை தான் நம்ம தர்சீசுக்கு போனா கர்த்தருக்கு தெரியவா போகுது ஆண்டவர் என்னைய பார்க்கவா போறாருன்னு சொல்லி தர்சீசுக்கு போறதுக்கு யோசனை பண்ணது நல்ல யோசனை தான் ஆனா ஆண்டவர் தேவாதி தேவன் அவர் ராஜாதி ராஜன் அவர் கர்த்தாதி கர்த்தர் இந்த உலகத்தை படைச்சவர் இந்த பூமியெல்லாம் உருவாக்குனவர் நம்மையும் படைத்தவர் நம்ம அவருடைய கண்களுக்கு மறைவாக எங்கேயும் போக முடியாதுங்கிறத யோனா மறந்துட்டான் வேத புஸ்தகத்துல ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு பேர் வச்சாங்க அவரவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் என்ன நன்மை செஞ்சாரோ அதை வச்சு ஒரு பேர் வச்சாங்க ஆகாரம்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க வேத புஸ்தகத்துல அவங்க ஆண்டவருக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய கண்ணுக்கு மறைவாக எதுவுமே கிடையாது 139 சங்கீதத்தை வீட்டில் நீங்க வாசித்து பாருங்க அதுல தெரியும் ஆண்டவரே உமக்கு மறைவாக நான் எங்க போவேன் நான் வானத்துக்கு ஏறனா அங்கேயும் நீங்க தான் இருக்கிறீங்க பாதாளத்துல போய் நான் படுக்க போட்டா அங்கேயும் நீங்க தான் நான் செட்டைகள் அடிச்சு பறந்து வானத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போனாலும் அங்கேயும் நீங்க தான் உங்களுடைய வலது கரத்தால் என்னை பிடிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த சங்கீதக்காரன் சொல்றான் பாத்தீங்களா நம்முடைய ஆண்டவருக்கு மறைவானது எங்குமே இல்லை அதனாலதான் அந்த அம்மா பேர் வச்சாங்க நீர் என்னை காண்கிற தேவன் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 16:13 வசனத்துல இருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் ஏன்னா நம்ம அந்த பேர் வைக்கிறதுல வந்து ரொம்ப கில்லாடியா இருப்போம் பாத்தீங்களா பேர் ரொம்ப சூப்பரா வைப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் பயங்கரமான பேர்லாம் வைப்பாங்க ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா பேர் ரொம்ப பொருத்தமா இருக்கும் சில பேருக்கு வந்து பேர் பொருத்தமாவே இருக்காது எங்க ஊர் பக்கத்துல இப்படிதான் எங்க ஊர்ல ஒரு அக்கா இருந்தாங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமே இந்த பெண்கள்லாம் ரொம்ப அடிக்கடி சண்டை போடுவாங்களே எந்த இடத்துல எங்க அப்படியே உங்க ஊர்லயும் உண்டா இல்லையா ஏன் பைப்பே இல்லைங்களோ ஏதாவது முன்னால் அந்த காலத்துல வந்து ஒரு தெருவுக்கு ஒரு பைப் இருக்கும் அதனால பயங்கரமா சண்டை நடக்கும் இப்ப வீடு வீடு தண்ணி வந்துருது இல்ல அதனால கொஞ்சம் சண்டை கம்மியாயிருச்சு சரி அந்த காலம்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் வந்து அதிகமா கொஞ்சம் சவுண்டை ஏத்தி பேசுற இடம் எங்க தான் இந்த பைப்படியில இதே மாதிரி எங்க ஊர்ல ஒரு பைப்படியில பயங்கர சண்டை ரெண்டு அக்காவுக்கு ஒரு அக்கா முடி பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கா கைக்குள்ள அப்படி இருக்கு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க குடத்தை வச்சு அடியெல்லாம் அடிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா சண்டைன்னா ஒருத்தருக்கு வெற்றி உண்டு இன்னொருத்தருக்கு தோல்வி உண்டு ஒரு அக்கா தோத்து போயிட்டாங்க அவங்க அப்படி அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம பழக்கம் என்ன தெரியுமா ஆண்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க இவங்ககிட்ட கேட்டுப்பாமே ஆனால் நீங்கள் சொல்லுங்களேன் இவங்கெல்லாம் சண்டை போடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேடிக்கை பார்ப்பீங்கல்ல அப்படிங்களா மொதல் வரிசையில் உட்காந்து நாங்கள் வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்காங்க நானும் அப்படித்தான் நானும் இன்னும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தேன் சரி பயங்கரமான சண்டைன்னு சொல்லி சண்டை முடிஞ்சிருச்சு ஒரு அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு அக்கா ரொம்ப சந்தோஷமா என்ன ஜெயிச்சிட்டாங்கல்ல நமக்கு எப்பவுமே இந்த பிரைஸ் எல்லாம் கொடுத்து பாராட்டுறது வந்து ஒரு வழக்கமா போச்சு நேரம் அந்த அக்காட்ட போனேன் அக்கா ரொம்ப சூப்பரா சண்டை போட்டீங்கக்கா உங்க பேர் என்ன அப்படின்னேன் அக்கா சொன்னாங்க தம்பி என் பேர் உனக்கு தெரியாதா என் பேர் தான் சமாதானம் அப்படின்னாங்க அக்கா பேர் என்னது அக்கா பேர் சமாதானம் பாத்தீங்களா அதான் பேருக்கு வந்து சம்பந்தமே இருக்காது ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமா பேர் வச்சிருப்போம் இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த பேப்பர் காரணம் பாத்தீங்க பேப்பர் அப்படி வீசிட்டு போவாங்கல்ல பேப்பர் போடுவாங்க அவனுக்கு பேர் என்னது பேப்பர் போடுறவனுக்கு என்ன பேரு பேப்பர் காரணம் சவுண்டா சொல்லுங்கடா நல்லா தண்ணி குடி தண்ணி குடிச்சு நல்லா சவுண்டா சொல்லு அவன் சவுண்டா சொல்லுங்க தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் பேப்பர் போடுறவனுக்கு பேர் என்னது பேப்பர் காரன் பால் போடுறவனுக்கு பேரு வேற என்னது இருக்கு தபால் போடுறவனுக்கு பேரு சண்டை போடுறவனுக்கு பேரு சரி ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க இந்த சைட்லேருந்து சவுண்டு வரலை அதனால் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து நல்லா சத்தமாக சொல்லணும் சரியா பேப்பர் போடுறவனுக்கு பேர் அப்படி அங்கேருந்து சவுண்டு வரலையா பெண்கள் சவுண்டு கேட்கலன்னு இவங்க சவுண்டு மட்டும்தான் இங்கே இவங்க சவுண்டு கூட கேட்கல அம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே சரி இப்போ பார்க்கலாம் பேப்பர் போடுறவனுக்கு பேர் ரைட் பேப்பர் போடுறவன் சொல்லுங்கடா பேப்பர் போடுறவன்
தபால் போடுறவன், பால் போடுறவன், சண்டை போடுறவன், பிச்சை போடுறவன், பாருங்க காவல் கிணறுல வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சிருக்கேன். பிச்சை போடுறவங்களுக்குலாம் என்ன பேரா? நானா சொன்னேன்? நான் சொல்ல, யார் சொன்ன? நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து போடுங்க, சரியா? ஆமா. தவறு செய்து ஒளிந்திருந்த ஆதாம் ஏவாளை ஆண்டவர் கண்டார். சகோதரனை கொலை செய்த காயினை ஆண்டவர் கண்டார். உரியாவின் மனைவியை சொந்தமாக்கி கொண்ட தாவீதையும் ஆண்டவர் கண்டார். காணிக்கையை வஞ்சித்து வைத்த அனனியாவையும் சப்பீராலையும் ஆண்டவராகிய கர்த்தர் கண்டார். அது மட்டும் கிடையாது, ஆவலோடு தேடி வந்த சகைவை ஆண்டவர் கண்டார். அன்பு மகனை பறிகொடுத்த விதவையையும் ஆண்டவர் கண்டார். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை ஆண்டவர் கண்டார். உள்ளதையெல்லாம் போட்டுவிட்ட ஏழை தாயையும் ஆண்டவர் கண்டார். ஆண்டவர் வந்து மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, ரெண்டு விஷயத்தை பாக்குறாரு. ஒண்ணு, நம்முடைய உள்ளத்தினுடைய வேதனை, நம்முடைய கவலை, கண்ணீர், அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சா அதையும் ஆண்டவர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவருக்கு வந்து என் கவலை தெரியும், என் வேதனை தெரியும், என் கண்ணீர்லாம் தெரியும், ஆனா நான் பண்ற தப்பு தவறு மட்டும் என்ன செய்யாது, தெரியாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவர் பாருங்க, அழகா ஒரு வசனம் சொல்றாரு, பிரசங்கி 11:9. நிறுத்தி நிதானமா வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 11:9. வாலிபனே, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே, உன் வாலிப நாட்களிலே, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் இருதயம் உன்னை பூரிப்பு ஆக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும், உன் நெஞ்சின் வழிகளிலும், உன் கண்ணின் காட்சிகளிலும், உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. போதும், கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. இன்னைக்கு நிறைய நம்ம வாலிப தம்பிமார் தங்கச்சிமார்லாம் இதைதான் வாசிக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவரே சொல்லிட்டாரு, உன் இளவயதில் என்ன செய்ய, சந்தோஷப்படு, உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நடன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அடுத்த வார்த்தை வந்து விட்டுறாங்க. ஆனா அடுத்து என்ன போட்டிருக்குமா? ஆனாலும், ஆனாலும், இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ அறிந்து கொள் என்று சொல்லி பிரசங்கி நமக்கு வந்து எச்சரிப்பா சொல்லியிருக்காரு. ஒரே நம்ம நினைக்கலாம், ஆண்டவருக்கு என்ன தெரியவா போகுது, ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கில் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. ஒரு நாள் வருவாராம், வேதத்துல சொல்லியிருக்கு, அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. சரி, இப்ப யோனாவுக்கு வருவோம். யோனாவை பாருங்க, இவர் நினைச்சாரு தர்சீசுக்கு போயலாம்னு சொல்லி. அங்க போனாரு, கடற்கரைக்கு போனாரு, நிறைய கப்பல் நின்றுச்சு. ஒவ்வொரு கப்பலா கேட்டாரு, ஐயா இது எந்த ஊருக்குயா போகுது, இது எந்த ஊருக்கையா போகுது, இது எந்த ஊருக்கு போகுது, அந்த ஊருக்கு போகுது, ஐயா நான் தர்சிசுக்கு போகணும், எனக்கு கப்பல் இருக்குமா? ஆமா ஆமா, கப்பல் இருக்குது, கொஞ்சம் தள்ளி போங்க, இன்னொரு நாலு கப்பல் தள்ளி போய் பாருங்க, தர்சிசு போற கப்பல் நிக்குது. அங்க போய் கேட்டாரு, ஐயா இந்த கப்பல் எந்த ஊருக்குயா போகுது, இது தர்சீசுக்கு போகுது, நானும் தர்சீசுக்கு தான்யா போகணும். அந்த கப்பல்ல ஏறி யோனா அமர்ந்து கொண்டான். யாரெல்லாம் கப்பல் பாத்திருக்கீங்க, கப்பல் பாத்திருக்கீங்களா? கப்பல் பாரு, கப்பல் பாரு சமுத்திரத்தில, கப்பலில போறான் பாரு யோனாவுமே, கட்டளைகள் எல்லாத்தையும் காற்றில் விட்டானே, கர்த்தர் கேட்டாதா காட்டி போனான் அவனுமே. கர்த்தர் கண்களும் பூமி எங்குமே, கருத்தாய் நாளுமே உலாவி வருதுதே, நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் உண்மை என்றுமே மறைவதில்லையே. யோனா போனானே, யோசிக்காம போனானே, வேகமாக போனானே, விவரம் இன்றி போனானே, பயந்து அவன் போனானே, ஒளிந்து அவன் போனானே, கலக்கத்தோடு போனானே, நடுக்கத்தோடு போனானே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிய மனசில்ல, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போறதுக்கும் மனசில்ல. ஆண்டவர் சொன்ன இடம் நினைவே, ஆனா இவன் கப்பலுக்கு ஏறி உட்கார்ந்திருக்கிறது தர்சீசுக்கு போகும்படியாக. ஆண்டவருக்கு கீழ்படியாம, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்காம இவன் தன்னுடைய மனம் போன போக்கில தர்சீசுக்கு செல்வதற்காக
கப்பலில் கூலி கொடுத்து ஏறி அமர்ந்தான் என்று சொல்லி வேதத்துல போடப்பட்டிருக்கு. இப்போ யோனா பெரியவரா கர்த்தர் பெரியவரா? ஆண்டவர் தானே பெரியவர். ஆமா, யோனாவுக்கே இவ்வளவு யோசனை இருந்தா ஆண்டவருக்கு எவ்வளவு யோசனை இருக்கும்? அவர் பயங்கரமான, அவர் யோசனையில் வல்லவர், அவர் யோசனையில் பெரியவர் அப்படின்லாம் வேதத்துல வந்து சொல்லியிருக்கு. அவர் வந்து ஞான, எல்லா ஞானமும் அவர்கிட்ட தான் இருக்கிறான். பாருங்க, யோனா நினைச்சாரு நம்ம தர்சீஸ் கப்பல்ல ஏறிட்டோம், இனிமே ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம், யோனா 1:4. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அவ்வளவுதான், கர்த்தர் வந்து சமுத்திரத்துல ஒரு பெரிய காற்றை வரவிட்டார், அவ்வளவுதான். யோனா வந்து நம்மள போல ஒரு மனுஷன்தான், அவன் வான்னா வரமாட்டான், போனா போக மாட்டான். ஆனா ஆண்டவர் உண்டாக்குன காத்து, கடலு, இயற்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வானா வரும், போனா என்ன செஞ்சிடும், அது போயிடும். கர்த்தர் பாருங்க ஒரு பெரிய காற்றை வரவிட்டார். இப்போ ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு பரிசு உண்டு, சரியா? ஆனால் நான் கேட்க போகிற கேள்விக்கு வேத புஸ்தகத்தில் 3 விடை இருக்கு. ஆனால் 3 விடையில 2 விடைகளை நீங்கள் சொன்னீங்கனாலும் உங்களுக்கு பரிசு கிடைக்காது. எனக்கு என்ன விடை இந்த இடத்துல தேவையோ அந்த விடையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசு உண்டு. கொஞ்சம் பின்னால் இருக்கவங்களா இருந்தால் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், உங்களுக்கு பரிசு உண்டு. பின்னால் நிற்கிறவங்களுக்கு சேர் இல்லை அப்படின்னா இந்த பக்கம் கிடக்கிற சேர் ஒன்று நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம், அதனால் அந்த சேரை தூக்கி போட்டு உட்காந்துக்கோங்க, சரியா? சரி, கர்த்தர் காற்றை எங்கே வைத்திருக்கிறார்? பண்டகசாலை என்பது மிக 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 சரியான விடை. ஆனால் இப்போ எனக்கு அந்த விடை வேண்டாம். உங்களுக்கு பாரு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். வேற ஏதாவது? சமுத்திரத்துலலாம் இல்லை, வேற வேற ஏதாவது? ஒரு சின்ன குழு கொடுக்கவா? நம்ம உடலில் உள்ள ஒரு உறுப்பு தான். தெளிவாக சொன்னீங்கன்னா பிரைஸ் என்னம்மா? ஐயோ, பின்னால் யாரோ சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அமைதியா இருங்க. அம்மா நீங்கள் என்ன சொன்னீங்க? நாசியா? இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் காற்றை எங்கே வைத்திருக்கிறார்? கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க. கைங்கிறது பிரச்சனை இல்லை, கை தான். ஆனா கரெக்டா அந்த வசனத்தை சொல்லுவீங்களா? ஐயோ, என்னால என்ன சொல்றாங்கன்னு கேட்கல. சரி, கரத்திலா? என்னது கரத்தில்? சரி, நான் ஒரு ஒரு வசனம் சொல்றேன், வேகமா வாசித்து யார் எந்திரிச்சுன்னு முதல்ல சொல்றீங்களோ அவங்களுக்கு தான். நீதிமொழிகள் 30:4. நீதிமொழிகள் 30, நாங்கள் தெளிவா சொல்லணும், கையை கால்னு சும்மா சொல்லக்கூடாது. ஓடியா 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 எப்சிக்கெல்லாம் ஜோர ஒரு கை தட்டிடலாமா? சரி, ஒருவேளை இதே வேலையை நீங்க பின்னாலிருந்து யாராவது சொல்லியிருக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்க வந்து மைக்கில் பேசுறதுனால உங்களுக்கெல்லாம் கேட்கும், நீங்கள் மைக் இல்லாமல் பேசுகிறதுனால எங்களுக்கு கேட்கல. ஒருவேளை யாராவது சரியான வழியை சொல்லி இருந்தீர்கள் என்றால் கர்த்தர்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. இந்த காற்று வந்து எங்கே இருக்குன்னா, இந்த கைப்பிடி, கைப்பிடினா இந்த உள்ளங்கையில் தான் ஆண்டவர் வந்து காற்றை வச்சுருக்காரு. சரி, நீங்களும் நானும் எங்கே இருக்கோம்? நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட எங்கே இருக்கோம்? எங்கேம்மா வரைஞ்சி வச்சுருக்காரு? உள்ளங்கையில் தான் வரைஞ்சி வச்சுருக்காரு. அப்போ நம்மளும் காற்றும் ஒரே இடத்துல தானே இருக்கோம், அப்படி தானே? ஆமாம், நம்மளும் உள்ளங்கையில் தான் இருக்கோம், காற்றும் வந்து இங்கே தான் இருக்குது, கைப்பிடியில் தான் இருக்குது, இந்த உள்ளங்கையில் தான் இருக்குது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, யார் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த காற்று வீசும்போது அது வந்து தென்றல் காற்றாக வீசும். ஆனால் யார் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கலையோ இதே காற்று எப்படி மாறிடும்? அது சூறாவளியாக அல்லது புயலாக மாறிடும், இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், நம்மளாம் ஆண்டவர் பிரியமாக நடக்கிறோம், ஆண்டவர் இஷ்டப்படியெல்லாம் செய்கிறோமா, ஆண்டவர் கீழ்ப்படுகிறோமா? இல்லை. ஆனால் இன்னும் நம்ம அழிஞ்சு போகல பார்த்தீங்களா? காரணம் என்ன தெரியுமா? நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை தான். இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த கொரோனா வைரஸில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, அவங்கெல்லாம் ஏதோ பாவம் பண்ணியிருப்பாங்க போல, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, நம்மளாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. நல்லவங்கெல்லாம் கிடையாது, நம்ம பரிசுத்தவான்களும் கிடையாது. நம்ம இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய கிருபை. எல்லாமே உங்க கிருபைதான், எல்லாமே உங்க கிருபைதான், எல்லாரும் இன்பமுடன் வாழ்வது உங்க கிருபைதான்.
எல்லாமே உங்க கிருபை தான் எல்லாமே உங்க கிருபை தான் எல்லாரும் இன்பமுடன் வாழ்வது உங்க கிருபை தான் உலகமே அழிந்த போதிலும் ஒரு குடும்பம் முழுமையாய் காக்கப்பட்டதும் மரண நாளும் குறிக்கப்பட்ட அரசனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டதும் ஆண்டவர் கிருபதானே அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதுமே அரசனாக அபிஷேகம் செய்யப்பட்டதும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட யோசேப்புமே சீக்கிரமா அதிகாரி ஆக்கப்பட்டதும் இறைவா உன் கிருபைதானே கர்த்தர் சமுத்திரத்தில் ஒரு பெரிய காற்றை வர வச்சிட்டாரு யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு யோனா நினைச்சார் நம்ம தரிசித்து தானே போகிறோம் என்று சொல்லி ஆனால் யோனா போன அந்த கப்பல் சென்ற அந்த பெரிய சமுத்திரத்தில் ஆண்டவர் காற்றை வரவிட்டார் எல்லாரும் அங்கும் இங்கும் ஓடுறாங்க இவ்வளோ பெரிய சூறாவளியை பார்த்ததில்லை இவ்வளோ பெரிய அலைகளை ஒரு நாளும் பார்த்ததில்லை ஏன் இப்படி நடந்துச்சு என்று சொல்லி எல்லாரும் புலம்பி தள்ளுறாங்க அந்த கப்பல் தலைவனும் புலம்புறான் எல்லாரும் சொல்றாங்க அந்த கப்பல் தலைவன் சொன்னான் எல்லாரும் அவரவர் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏன்னா நமக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்போ ஆண்டவரை தேடணும் வேதத்தில் என்ன போட்டிருக்கு பைபிள் என்ன போட்டிருக்கு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு என்ன செய்வேன் மறு உத்தரவு அருளி செய்வேன் சொல்லியிருக்குல்ல அப்போ எப்போ தான் கூப்பிடணும் ஆண்டவரை ஆபத்து வந்துச்சுன்னா போதும் உடனே என்ன சொல்றது ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்துவாங்க ஆனால் நல்லா இருக்க நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறது கிடையாது தேடுறது இல்லை ஆனால் எப்பெல்லாம் ஆபத்து வரும்போது மட்டும் ஆண்டவரை தேடுறோமோ கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவர் சொல்ல உங்களை அறியன்னு சொல்லிடுவார் அதனால எப்பொழுதும் நம்ம ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கணும் இங்க ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு அதனால பாருங்க எல்லாரும் ஆண்டவரை கூப்பிட்டாங்க எல்லாரும் அவரவர் கடவுளை வேண்டினாங்க ஆனாலும் ஒண்ணுமே கிடையாது அந்த கப்பல் தலைவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான் அது என்ன புலம்புறான் தெரியுமா இன்று கண்ட நஷ்டம் போல கண்டதே இல்லை இன்று வந்த கஷ்டம் போல வந்ததே இல்லை கடலில் மறைந்ததம்மா தேடி சேர்த்த செல்வமெல்லாம் கடலில் மறைந்து போனதம்மா ஓடி ஓடி சம்பாதித்த பொருள்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதில அழிந்ததம்மா ஓடி ஓடி சம்பாதித்த பொருள்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதில அழிந்ததம்மா யோனா என்று சொல்லி ஒரு மனுஷன் யோனாவுடைய தகப்பனார் பெரிய தீர்க்க தரிசி அவருடைய அமைத்தாய் பெரிய தீர்க்க தரிசி சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பெரிய தீர்க்க தரிசியுடைய மகன் தான் யோனா இவரும் பெரிய தீர்க்க தரிசி தான் ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை கேட்காம ஒரு ஆண்டவருடைய பிள்ளை
ஆண்டவருக்கு பிரியமா நடந்துகிட்டவனா ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காததனால ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனதனால நஷ்டம் அவனுக்கு மட்டும் இல்ல அவனோடு கூட இருந்த எல்லாரும் நஷ்டப்பட்டாங்க ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலனா நஷ்டம் உங்களுக்கு எனக்கு மட்டும் கிடையாது நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நஷ்டம் உண்டாயிரும் ஆண்டவர் சொன்னாரு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணா நான் தேசத்துக்கு என்னத்தை கொடுப்பேன் சேமத்தை கொடுப்பேன் நல்லா யோசித்து பாருங்களேன் இன்றைக்கு நம்முடைய தேசம் வந்து சேமமா இருக்குதா இல்லையா சேமமா என்னது சந்தோஷமா இருக்குதா இல்லையா இல்ல நம்முடைய தேசம் வந்து நல்ல நிலையில இல்ல அப்ப காரணம் யாரு யாரையோ சொல்லக்கூடாது அந்த அவங்க காரணம் இவங்க காரணம் அப்படிலாம் கிடையாது நீங்களும் நானும் தான் காரணம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிச்சிட்டா தேசம் சேமம் பெறும் நம்ம அர்ப்பணிக்காதனால தான் இப்படிப்பட்ட காரியம் நடக்குது இந்த யோனாவை பார்த்தீங்களா ஆண்டவருக்கு கீழ்ப்படியில அவனுக்கு மட்டும் நஷ்டம் கிடையாது எல்லா பொருளெல்லாம் தூக்கி எங்க எரிஞ்சிட்டாங்க சமுத்திரத்துல வந்து அவங்க எரிஞ்சாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு இப்படி பெரிய பிரச்சனை எல்லாம் கடவுளே கடவுளே கும்பிட்டு இருக்கிறாங்க பொருளெல்லாம் தூக்கி சமுத்திரத்துல எரிஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அடித்தட்டுல போய் பார்த்தா ஒரு மனுஷன் நல்லா என்ன பண்ணிட்டு இருக்கான் நல்லா தூங்கிட்டு இருக்கான் பாருங்க சில பேர் இருக்காங்க எப்பம் பார்த்தாலும் எந்த இடத்துலனாலும் என்ன செஞ்சிருவாங்க நல்லா தூங்கிடுவாங்க ஆனா சில பேர் இருக்காங்க என்ன வரமாட்டேங்க தூக்கமே வரமாட்டேங்குது ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒன்னு எப்ப பார்த்தாலும் எனக்கு தூக்கமா வருதுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் எனக்கு எப்பவுமே தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாலும் என்ன அர்த்தம் தான் அதுவும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம் தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும் விழிப்பா இருக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும் விழிப்பா இருக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சரியா சரி பாருங்க சிலர் வந்து சொன்னா சொல்லுவாங்க ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்க அவங்க சொல்லுவாங்க உனக்கு தூக்கம் வேணா நான் என்ன பண்றது கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு கர்த்தர் பிரியமானவனுக்கு எத்தனை அளிக்கிறாரு நான் கர்த்தருக்கு பிரியமானவன் அதெல்லாம் நல்லா தூங்குறேன் உனக்கு என்னன்னு கேட்பாங்க சில பேர் அப்படிலாம் கேட்பாங்க ஆனா இந்த தூக்கம் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப மோசமானது இப்போ இவங்கெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம் தம்பி அந்த வீடெல்லாம் கெட்டினது போதும் அங்கிட்டு உட்கார் மனதான் ஒரு கேள்வி கேட்க போறேன் இவங்க இப்பவே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா கவனிங்க இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு இப்ப வந்து இப்ப ஸ்கூல்லாம் இல்ல தெரியா லீவு இப்போ வந்து இந்த டேட்ல விட்டுருவோம் கொரோனாவுக்கு எல்லாம் முந்தின காலத்தை வச்சுக்கிடுவோமே இப்ப வந்து ஸ்கூல் நடக்கிற நாள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸ்கூல் நடக்கிற நாள்ல என்னைக்குல இருந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி எல்லாம் ஸ்கூல் டே சரியா சரி சனி ஞாயிறு லீவு அப்படித்தானமா இல்லையா சண்டே மட்டும்தான் லீவா சரி அப்படியே உங்கள் இஷ்டப்படி வச்சுக்கிடுவோமே சண்டே மட்டும்தான் லீவு இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா சண்டே காலையில் நல்லா தூக்கம் நல்லா லீவு லீவுனாலும் வச்சுக்கோங்களேன் அது குடியரசு தினமாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு லீவு லீவு நாளில் காலையில் நல்லா தூக்கம் வருமா ஸ்கூலுக்கு போகிற அன்னைக்கு நல்லா காலையில் தூக்கம் வருமா அப்படியா சரி உங்களுக்குலாம் ஒரு ஜோராக கை தட்டுங்க உண்மையை சொல்கிறாங்க பார்த்தீங்களா நல்ல வேலை பின்னால வாலிப தங்கச்சி மாதிரிலாம் அப்படி உட்காந்துருக்காங்க ஒரு ஊர்ல முன் வருஷம் நிறைய வாலிப பிள்ளைகளா உட்காந்தது அவங்களாம் சொல்றாங்க எங்களுக்கும் அப்படித்தான் என்னன்னு கேட்டா அவங்க காலேஜ்ல படிக்காங்களாம் இங்கேயும் அப்படித்தான் எல்லாருக்கும் அப்படித்தான் ஸ்கூலுக்கு போறனே கொஞ்சம் என்ன செய்யும் தூக்கம் அதிகமா வரும் பாத்தீங்களா ஒருத்தன் இருந்தான் ஒரு பையன் இருந்தான் அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை ரொம்ப கரைச்சு குடிச்சவங்க வேதத்துல அப்படியே ரொம்ப தெளிவா இருப்பாங்க அவங்க காவல் கிணறு சபையார் மாதிரிதான் வேதம்னா அவங்களுக்கு ரொம்ப அப்படி பயங்கரமா இருக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை சொல்லணும்னா கூட வேதத்துலேருந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியே பையனெல்லாம் வேலை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பைபிளில் எந்த வசனம் எங்கே இருக்குன்னு அவங்க நல்லா தெரியும் இப்போ மகன் இருக்கான் பாருங்க ஒரு நாள் திங்கள் கிழமை ஸ்கூலுக்கு போகணும் மகனை இன்னும் காணும் பெட்ரூம் குள்ளே எந்திரிச்சே வரலை அப்படியே பெட்ரூம் கதவை லேசாக திறந்து பார்த்தாங்க மகன் என்ன பண்ணிட்டு இருக்கான் 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா போர்வை இழுத்து மூடிக்கிட்டு என்ன பண்ணுறான் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கான் இப்போ இந்த பையனை எழுப்பணும் இந்த பையனை எழுப்புறதுக்கு ஏதாவது வேதத்தில் வசனம் இருக்கான்னு சொல்லி யோசித்து பார்த்தாங்க அவங்களுக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துச்சு வேத வசனம் உடனே அந்த வேத வசனத்தை சொல்லி பையனை எழுப்புனாங்க என்ன சொன்னாங்கன்னா மகனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னாங்க அப்படி வசனம் இருக்கா இல்லையா இருக்குதா இல்லையாம்மா இருக்குல்ல மகனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னாங்க இவன் என்ன பண்ணான் தெரியுமா போரை விளக்கிட்டு அம்மாவை பார்த்து சொன்னான் ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்ட்டான் அதாவது சிலர் என்ன நினைப்பாங்க நமக்கு தான் ரொம்ப வசனம்லாம் தெரியும் நினச்சிடுவாங்க ஆனால் நம்ம பிள்ளைங்க நம்மளோட என்ன செய்யும் அதிகமாலாம் தெரியும் பார்த்தீங்களா நல்லா தூங்கிட்டு இருக்கான் அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தூங்குறவனை எழுப்பிடலாம் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவன் என்ன செய்ய முடியாது எழுப்பவே முடியாது ஆனால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு தூங்கினா என்ன நடக்கும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:33 வசனம் நீதிமொழிகள் 24:33
கப்பலிலே தூங்கியவன் பேர்தான் யோனா, கடவுளது திட்டங்களை மறந்தே போனான். மடிதனிலே உறங்கினானே சிம்சோனும் தான், மடிதனிலே உறங்கினானே சிம்சோனும் தான். மாவரைத்து குருடாகி மோசம் போனான், மாவரைத்து குருடாகி மோசம் போனான். மணவாளன் வந்த நேரம் தூங்குனவங்க மன்றாடி பார்த்தாலும் நோயூசுங்க. பிரசங்கத்தில் தூங்கிவிட்டான் ஐத்திகு உந்தான், பிரசங்கத்தில் தூங்கிவிட்டான் ஐத்திகு உந்தான். பிடிநலுவீக்கிலே அவன் விழுந்து விட்டானே, பிடிநலுவீக்கிலே அவன் விழுந்து விட்டானே. கப்பல் தலைவன் கேட்கிறாரு, யாரப்பா நீ? எல்லாரும் பயங்கரமான கலக்கத்தோட இருக்கிறாங்க, எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கடவுளை நோக்கி வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பொருளெல்லாம் தூக்கி கடல்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறியே, நீ யாரு, நீ எங்கிருந்து வந்திருக்கிற என்று சொல்லி விழாவாரியாக யோனாவிடம் கேட்டான். எல்லாரும் யோசிக்கிறாங்க, யாரு, அதாவது இவ்வளவு புயல் அடிக்குது, இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது, இதுக்கு யாரோ ஒருத்தன் இந்த கப்பல் இருக்கிறவன் தான் காரணமா இருக்கும். யாரு காரணம்னு தெரியல, எல்லாரும் புலம்புறாங்க, அந்த தலைவனும் புலம்புறான், யாரு தான் காரணமா இருக்கும், யார் தான் காரணமோ, இதற்கு யார் தான் காரணமோ, நம்மில் யார் தான் காரணமோ, இதற்கு யார் தான் காரணமோ. அயராறு அலையும் இறைவனை கேளீர், அயராறு அலையும் இறைவனை கேளீர். யார் செய்த பாவம் நாம் அறியோமே, யார் செய்த பாவம் நாம் அறியோமே, யாரந்த பாவி என்று அறியோமே, யாரந்த பாவி என்று அறியோமே. கடவுளே, ஏன் இந்த சோதனை? பயங்கரமான வேதனையோட இருக்கிறோம், எப்படியாவது கொண்டு போய் கரையில சேர்த்துடலாம் நினைச்சா, ஆனா இப்படி இடையில பெரிய பிரச்சனையாயிருச்சு. யாரு காரணம்னு தெரியல, எப்படியாவது காரணத்தை கண்டுபிடிக்கணும், இந்த கப்பலை கொண்டு போய் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொல்லி மாலுமி அதிகமாக முயற்சி செய்து பார்த்தான், ஆனா ஒண்ணுமே முடியல. அப்பந்தான் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த யோசனை வந்து பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு வரும், திடீர் திடீர்னு பாருங்க, யோசனை எல்லாம் வந்து பயங்கரமான வேலையெல்லாம் செய்வாங்க. இப்படித்தான் ஒரு விமானம் போய்கிட்டு இருந்துச்சு, விமானம் பார்த்துருக்கீங்களாடா, பார்த்துருக்கீங்களா, எங்கே போகும், வானத்தில் போகுமா, சின்ன வானத்தில் போகாது, இல்லை இல்லை, ஏய் வானத்தில் போகுமா, வானத்தில் போகுமாடா, வானம், வானத்தில் போகும்.
சில ஊர்ல கேட்டோம்னா அது வானத்துல போகுது அப்படிம்பாங்க. ஏன்னா சரி நீங்களும் ரொம்ப நல்லவங்க. வானத்துல ஒரு ஆகாய விமானம், ஒரு ஏரோப்ளைன் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஏரோப்ளைன்ல 100 பைத்தியக்காரங்களை உட்கார வச்சிருந்தாங்க. எத்தனை பேரு? 100 பைத்தியத்தை உட்கார வச்சு ஒரு நாட்டுக்கு கொண்டு போனாங்க. பைத்தியக்காரங்கன்னா அவங்கள மாதிரி நல்லா அமைதியாக உட்காந்துருப்பாங்களா, சேட்டை பண்ணுவாங்களா? சேட்டை பயங்கரமா பண்ணுவாங்களா? பைத்தியம் பார்த்துருக்கீங்களா எங்க? ஆனா பதில் ரொம்ப தெளிவா சொல்லிங்களா, இவங்களாம் ரொம்ப நல்லவங்க இவங்கெல்லாம். அவன் நான் இப்படித்தான் இன்னொரு ஊர்ல இப்படித்தான் கேட்டேன், பைத்தியம் பாத்திருக்கீங்களா அப்படின்னு. பாத்திருக்கோம் அப்படின்னாங்க. எங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு? இந்த மேடையில தான் அப்படின்ட்டாங்க. சில பேர் அப்படியும் சொல்லிடுவாங்க என்ன. ஆமா, நம்மளாம் யார் தான் கிறிஸ்துவுக்கு? கிறிஸ்துவுக்கு யார் தான் நம்மளாம்? பைத்தியம் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி ரைட்டு, இப்போ இந்த ஆகாய விமானத்தில் பைத்தியங்களை கொண்டு போனாங்களா, ரொம்ப பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த பைலட் இருக்கார்ல, அவர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் வந்து சொன்னார், ஏண்டா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் அமைதியாக இருங்க, நான் கொண்டு போய் சரியாக சேர்த்துருவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அதில் ஒருத்தன் சொன்னான், சார் இதை நீங்கள் இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, இவங்களை அமைதியாக வைக்கணும், எனக்கு ஒரு யோசனை இருக்குது சார் அப்படின்னு சொன்னான். ஒன்று இவர் நினச்சிக்கிட்டாரு, பரவாயில்லப்பா 100 பைத்தியத்தில் ஒன்று ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்ட்டு, சரி நீ பார்த்துக்கோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் விமானத்தை மட்டும் ஓடிட்டே இருந்தார். சொன்ன மாதிரியே பாருங்களேன், கரெக்டாக 2 நிமிஷம் தான் எல்லாம் கப்பு சிப்புன்னு ஆயிடுச்சு, ரொம்ப அமைதியாயிட்டாங்க. இந்த பைலட்டுக்கே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவர் வேகமாக வந்தார், அவனுக்கு ஒரு கை கொடுத்தாரு, என்னப்பா செஞ்ச, எப்படி அமைதியாயிட்ட அப்படின்னு, அமைதியாக்கிட்டியே அப்படின்னு கேட்டார். எல்லாம் ஒரு சிம்பிள் யோசனை தான், ஒரு ஐடியா தான் அப்படின்னா. அப்படி என்ன ஐடியா செஞ்ச? அப்போதான் அவன் சொன்னான், நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க, கதவை திறந்து அத்தனை வெளியே அனுப்பிவிட்டேன். யோசனை நல்ல யோசனை தான், ஆனால் என்ன ஆயிடுச்சு போச்சு, பயங்கரமாயிருச்சு. இப்போ இந்த மாலுமி இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு நல்ல ஒரு யோசனை வந்துச்சு. அது உண்மையிலே ரொம்ப நல்ல யோசனை. அது என்ன யோசனை அப்படின்னா, இருக்கிறவங்க பேரெல்லாம் எழுதி சீட்டு போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அதற்கு பரிசு உண்டு. ஒரு வசனத்தை சொல்ல போகிறேன், அந்த வசனம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். பைபிள் இருக்குன்னு சொல்லக்கூடாது, எந்த இடம்னு கரெக்டாக சொல்லணும், சரியா? சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்களின் நடுவே சிக்கருக்கும். பின்னால் யாருக்காவது தெரிஞ்சதுனா கொஞ்சம் எந்திரிச்சிட்டிங்கன்னா போதும், எந்திரிச்சாலே நான் வந்து கேட்டுருவேன் உங்கள்கிட்ட. உட்கார்ற. சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்களின் நடுவே சிக்கருக்கும். நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா ஒரு சின்ன குழு கொடுக்குறேன், 8வது அதிகாரமோ அதே வசனம், அது ஒன்றா. ஆ சொல்லுமா, வாங்க வாங்க வாங்க. சீட்டு போட்டு பார்த்தா போதையா சொல்லிட்டாங்க. சரி சரி பரவாயில்ல, சீட்டு போட்டு பார்த்துருவோம், யார் தான் காரணம்னு கண்டுபிடிக்கணும்ல. எல்லாம் சீட்டெல்லாம் எழுதியாச்சு, எல்லார் பேரும் எழுதியாச்சு. அந்த கப்பலில் எத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியாது, எல்லார் பேரையும் சீட்டில் எழுதியாச்சு. சீட்டை நல்லா சுருட்டியாச்சு, நல்லா என்ன செஞ்சாச்சு, குலுக்கியாச்சு. மாலுமி ஒரு பேரை எடுத்து வாசித்தாரு, அதில் என்ன போட்டிருந்துச்சு? யோனா அப்படின்னு போட்டிருந்துச்சு. தம்பி இவ்வளோ நேரம் யோனா யோனான்னு சொன்னது யாரு? டேய் உன் பேர் என்னதுடா? உன் பேர் என்னது? பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா. நம்ம கதையில வர்றது, கதையில வர்றது யோனா, கதை கேட்க வந்தவர் ஜோனா. பரவாயில்லையே, வெரி குட். சரி, இப்ப ஜோனாட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன், ஏன்னா பேர் ஒத்து வருது பாத்தீங்களா, அதனால. சரிப்பா, அந்த கப்பல்ல நீ இருக்க, வச்சுக்கிடுவோமே, நீ இருக்கிற, எல்லாரும் பேரும் எழுதி போட்டாச்சு. இப்ப சீட்டை பிரிச்சு பார்த்தா என்ன வந்துருச்சு? ஜோனா அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன செய்வ? எப்படி அங்கேயும் பார்ப்பான், வேற பேரே இல்லையாப்பா, என் பேரா வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நல்லா யோசித்து பாருங்களேன், ஒருவேளை அந்த கப்பல்ல நம்ம இருந்திருந்து நம்ம பேர் வந்திருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா என்ன பண்ணிருப்போம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்போம். ஆக சரியா என்ன செய்யல, பேரெல்லாம் எழுதல, சரியா குலுக்கல, சரியா சுருட்டல, நல்லா வாசிங்க, இன்னொரு தடவை சீட்டு போட்டு பாத்துருமா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். ஆனா யோனா பாருங்க, சண்டையே போடல, எதுவுமே பேசல. யோனா பேரை வாசித்த உடனே யோனா அமைதியா சொன்னாரு, என்ன சொன்னாரு தெரியுமா?
காரணம் நான்தானே ஐயா காரணம் நான்தானே வேறவர் பழியும் இல்லை முழு காரணம் நான்தானே கப்பல் தலைவரே எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இந்த புயல் வீசுறதுக்கு காரணம் நான் தான் கடல் கொந்தளிக்குதுன்னா அதுக்கும் காரணம் நான் தான் இவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கும் காரணம் நான் தான் ஆனா நீங்க தப்பிச்சு கரை சேரணும்னா அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னை தூக்கி சமுத்திரத்துல போட்டுருங்க இப்போ ஒரு மனுஷன் வந்து சொல்லிட்டான் என்னை தூக்கி சமுத்திரத்துல போட்டுருங்க சொன்னவனே தூக்கி போட முடியுமா எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா அந்த கப்பல் மாலுமி இருக்காரு அவர் நினைச்சு நினைச்சு பார்த்தாரு என்ன செய்யுதுன்னு சொல்லி வேகமா தண்டு வலிச்சாங்களாம் வேகமா எப்படியாவது கரை சேர்ந்தலான்னு பார்த்தாங்க ஆனா என்ன பண்ணன்னு தெரியல கரை சேர முடியல அப்ப என்ன பண்ணாங்கன்னா இந்த யோனாவை தூக்கி அப்படியே சமுத்திரத்துல போட்டாங்க அப்படியே கடல் என்ன செஞ்சிருச்சு அந்த சமுத்திரம் அமைதலாயிற்று என்று சொல்லி வேதத்துல போட்டிருக்கு ஒருவேளை நம்மளா இருந்தா நம்ம குற்றத்தை வந்து ஒப்புக்கொண்டிருக்கவே மாட்டோம் ஏன்னா மத்தவங்க மேலதான் பழி போட்டிருப்போம் அவனா இருக்கலாம் இவனா இருக்கலாம்னு சொல்லி ஆனா யோனா அப்படி சொல்லல தன்னுடைய குற்றத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு பாவிகளிலே பிரதான பாவி நான் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம குற்றத்தை ஒப்புக்கொள்ள முடியும் நம்ம குற்றத்தை நம்மளே ஒப்புக்கொள்றதே கிடையாது சரி இப்போ ஏற்கனவே ஒரு டாக்டர் சொன்னால என்ன டாக்டர் அவரு என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்க ஹார்ட் டாக்டர் என்ன இப்ப அடுத்த ஒரு டாக்டர் வராரு இவர் யாருன்னா காது டாக்டர் யாரு காது காது டாக்டர் தம்பி சீட் எழுதுறதுக்கா வச்சிருக்கியோ இவன் பார்த்தான் இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஊர்ல யாருன்னு பார்க்க இவன் சீட் எழுதுறதுக்கா ரெடியா தாளம் கழிச்சு வச்சிருக்காங்க சரி அது இருக்கட்டும் பத்திரமா இருக்கட்டும் இது வந்து காது டாக்டர் ஒருத்தர் வேக அந்த ஆள்கிட்ட போனாரு டாக்டர்கிட்ட போனாரு டாக்டர் டாக்டர் என் ஒய்ஃபுக்கு சரியா காது கேட்க மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னாரு இவர் வந்து பெரிய எக்ஸ்பர்ட் இவர் காதுனா ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பாரு இவர் சொன்னாரு இங்க வாங்க இங்க வந்து காது கேட்க மாட்டேங்குது சும்மா சொன்னா நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அதனால நீங்க நேரம் வீட்டில் போய் உங்க மனைவிக்கு எந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு காது கேட்கலங்கிறத பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டார் இவர் ஒன்று நேரம் வந்தாரு ஒரு காம்பவுண்டு வீடு காம்பவுண்டு வாசல் வந்து அப்படி நின்னாரு நின்றுட்டு அப்படி பார்த்தாரு ஜன்னல் தெரியுது கிச்சன் ஜன்னல் அதில் மனைவி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சரி இங்கேருந்து மனைவியை கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மனைவியை கூப்பிட்டாரு மனைவி பேர் என்ன தெரியுமா மேரி என்ன பேர் மேரி காவல் கிணறுல உள்ள மேரி இல்லை இது எங்கள் ஊரில் உள்ள மேரி சரியா நீங்கள் வருத்தப்பட்டுறாதீங்க உடனே இங்கேருந்து கூப்பிட்டாரு மேரி மேரி அப்படின்னாரு அங்கேருந்து என்ன வரல பதிலே வரல இவர் முடிவு பண்ணிட்டாரு இந்த டிஸ்டன்ஸுக்கு காது கேட்கல அப்புறம் நேர மெயின் வாசலுக்கு வந்தார் மேரி மேரி பதிலே இல்லை சரி இதுவும் முடியலையா நேர மெயின் கால்ல இருந்து கிச்சன் வாசலுக்கே வந்துட்டாரு மேரி மேரி அப்படின்னாரு சவுண்ட் இல்லை சரி முடிவு பண்ணிட்டாரு இது பயங்கரமான டமார செவிடுபால் நினச்சிட்டு சரி ஒரே ஒரு சான்ஸ் ஒரு இஞ்சி அளவுக்காவது காது கேட்டு தொலைதான்னு பார்ப்போம்னு சொல்லி காது பக்கத்தில் வந்துட்டார் காது பக்கத்தில் வந்துட்டு சரி ஒரு இன்ச்சுக்காவது காது கேட்டால் பரவாயில்லன்னு சொல்லி சத்தமாக கூப்பிட்டாரு மேரி மேரி இப்படி செவிடா போயிட்டே மேரி அப்படின்னு கத்துனார் அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க ஏயா காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் காம்பவுண்ட் வாசலேருந்து மேரி மேரின்னு கொடுமா நான் என்னங்க என்னங்கன்னு கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னாங்க காது யாருக்கு கேட்கல காது இவருக்கு தான் கேட்கல ஆனா இவர் நினைச்சுக்கிட்டாரு அவங்களுக்கு தான் காது கேஞ்சு நிறைய பேர் அப்படிதான் இருக்கும் நம்ம தப்பு நமக்கு என்ன செய்யறது இல்லைன்னா தெரியறது இல்லை ஆனா பாருங்க இந்த
யோனா பாத்தீங்கன்னா தன்னுடைய குற்றத்தை தானே ஏற்றுக்கொண்டான். பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே மாதிரிதான். இந்த யோனாவுடைய காரியம் என்ன தெரியுமா? அந்த யோனா நினைச்சு பார்த்தாரு, இந்த கப்பல்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எல்லா ஜனங்களும் உயிரோட கரை சேரணும், எல்லாரையும் காப்பாத்தணும். இந்த எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு நான் ஒருத்தன் செத்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்கள் காப்பாற்றப்படணும் சொல்லி யோனா நினைச்சான். இயேசு கிறிஸ்து முன்னோடியாக, ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படிதான் நினைச்சாரு, இந்த உலகத்தெல்லாம் ரட்சிக்கணும், இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களாம் அழிஞ்சு போயிடக்கூடாது, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களாம் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக தானே தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ரத்தத்தெல்லாம் போக்கினாலும் பரவாயில்ல, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் ஜனங்கள் காப்பாற்றப்படணும்னு சொல்லி எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா? அந்த கல்வாரி அன்பை எண்ணி எண்ணி பார்த்தா அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்கள் வேண்டினீரோ, அன்போடு அவர்கள் கண்டீரண்டோ. நினைச்சுக்கிட்டாரு, ஆண்டவர் வானாதி வானங்களுக்கு மேல இருக்கிறாரு, நான் தர்சிசுக்கு போது ஆண்டவருக்கு தெரியாது என்று சொல்லி இப்ப ஆண்டவருக்கு கீழ்படியாம வந்ததுனால சமுத்திரத்திலே தூக்கி எரியப்பட்டாரு. ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம தான் பெரிய அறிவாளி, நம்ம தான் பெரிய ஞானி, ஏன்னா நமக்கு ஈடு யாருமே கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நம்முடைய அறிவு நம்முடைய ஞானம் எல்லாம் எல்லா நேரத்திலும் அது வந்து பயன்படாது, சில நேரத்தில் அது வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் போயிடும். பாருங்கள், யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டாங்க, ஆனால் சமுத்திரத்தில் ஆண்டவர் ஒரு மீனை தயாராக வச்சுருந்தாரு, அது கர்த்தராகிய ஆண்டவர் ஆயத்தம் செய்து வைத்திருந்த ஒரு பெரிய மீன், யோனாவுக்காக காத்திருந்த மீன். அந்த மீன் யோனாவை நோக்கி அப்படியே வந்துச்சுது. வருகுது வருகுது மீன், அதோ வருகுது வருகுது மீன், அழகா வருவத பாரு, வாழை ஆட்டி தொடுப்ப அசைச்சி அழகா வருவத பாரு, வேலைய மறந்த யோனாவை தேடி விரைவாய் வருகுது பாரு, வேலைய மறந்த யோனாவை தேடி விரைவாய் வருகுது பாரு, வந்து அவனை உற்று பார்க்குது பாரு, யோனாவின் பக்கம் வந்து அவனை உற்று பார்க்குது பாரு, யோசனையாக வாய திறந்து விழுங்குது அங்கே பாரு, யோசனையாக வாய திறந்து விழுங்குது அங்கே பாரு, வேலைய ஜல்தியா முடிச்சு வந்த வழியில சந்தோஷத்தோடு, இப்ப யோனா எங்க இருக்காரு? யோனா மீனுடைய வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்பொழுதுதான் ஆண்டவரை மெதுவா நினைச்சு பாக்குறாரு. ஆண்டவருக்கு கீழ்படியல, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிய மனசு இல்லை,
ஆனா இப்பொழுது கஷ்டமான ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய மீனுடைய வயித்துக்குள்ள உட்கார்ந்து நல்ல குடலெல்லாம் சுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஆண்டவரை நினைத்து பார்க்கறாரு. பொதுவா நம்மளும் பாத்தீங்கன்னா எப்போ அதான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, எப்போ கஷ்டம் வருதோ அப்பதான் நம்ம மேல பார்ப்போம், அது வரைக்கும் ஆண்டவரை பார்க்கறதே கிடையாது. ஒருத்தர் 5 மாடியில வீடு கட்டியிருந்தாராம், ஒரு 5 மாடி பெரிய வீடு கட்டியிருந்தாரு. ஒரு நாள் மாடியில உட்கார்ந்து இருந்தாரு, மாடியில உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. அங்கே அந்த பைப் லைன்லாம் போய்கிட்டு இருந்தது, அதில் ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்துச்சு. சரி, இதை சரி செய்வோமே அப்படி என்ன செய்யலாம்னு சொல்லி மேலேருந்து கீழே யாராவது போனாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஏதாவது ஒரு பிளம்பரை வர சொல்லலாம்னு சொல்லி மேலேருந்து கீழே பார்த்தாரு. எங்கேருந்து பார்த்தாரு, 5வது மாடியில் 5வது மாடியிலேருந்து அப்படி கீழே பார்த்தாரு. அந்த வீட்டில் ஒரு சர்வெண்ட் ஒருத்தன் இருந்தான், அவன் கீழே வந்து ஒரு சின்ன வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். அங்கேருந்து பார்த்தாரு, ஆனால் அவனை வந்து கூப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் காது கேட்காது. இவர் அங்கேருந்து பார்த்தாரு, என்ன பண்ணலாம்னு சொல்லி பைக்குள்ளே கையை விட்டார். பைக்குள்ளே ஒரு 50 ரூபா தாள் இருந்துச்சு. உடனே அதை அப்படியே சுருட்டினார், சுருட்டி கரெக்டாக மேலே அவன் தலையிலே போட்டார். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த 50 ரூபா எடுத்து நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லி அதை அப்படியே நல்லா கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தாரு, ஒரு 100 ரூபா தாள் இருந்துச்சு, அதையும் போட்டார். அதையும் எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டான். ஒரு 200 ரூபா போட்டார், அப்பவும் பைக்கில் எடுத்து வச்சுக்கிட்டான். இவரை பார்க்கவே இல்லை. அப்போ தான் இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி நீ இப்படியா பண்ணுறேன்னு சொல்லி மேலே பார்த்தாரு. ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு இந்த சீனி கல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இருந்துச்சு. அதை எடுத்து கரெக்டாக உச்சம் தலையில் போட்டார். போட்ட உடனே தலையில் விழுந்தவொடனே யாருப்பா அது அப்படின்னு எங்கே பார்த்தான், மேலே. நம்மளும் அப்படி தான் நிறைய நேரத்தில் பாருங்கள், ஆசீர்வாதங்கள் வரும்போது, நன்மைகள் வரும்போது, இந்த நன்மை யார் கொடுத்தா, ஆசீர்வாதத்தை யார் கொடுத்தா, இந்த உயர்வு மேன்மையெல்லாம் யார் கொடுத்தது யோசிக்கிறதே இல்லை, வாங்கி வாங்கி அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் போதும், அப்போ மட்டும் யாரை கூப்பிடுறது, ஆண்டவரே ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் யோனா கூப்பிட்டாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 15 சொல்லியிருக்கு, ஆபத்தில் இன்னொய் கூப்பிடு, ஆனால் நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் கூப்பிட்டான். 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க, யோனா 2:4. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். நெருக்கம் சூழ இருக்கும் என்னை உருக்கம் கொண்டு பாருமையா, பாதாள வயிற்றில் கடந்து வந்த பாவி என்னை காருமையா. சமூகம் விட்டு துரத்தப்பட்டே உம் கண்கள் முன்பு தள்ளப்பட்டே உம் சமூகம் விட்டு துரத்தப்பட்டே ஆனாலும் இன்று நான் உண்மையாக ஆலயம் தன்னை இன்னமும் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி கொண்டு இருக்கிறேன். பாருங்க, இப்போ மீன் வயிற்றுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சொல்றான், நான் இன்னமும் எதை தான் நேசிக்கிறேன், உம்முடைய ஆலயத்தை நான் நோக்குகிறேன் என்று சொல்லி. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு போராட்டமான சூழ்நிலை, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா முதலாவது பைபிள் வாசிக்கிறது கட்டாயிரும். பைபிள் வாசிக்க மாட்டாங்க, என்ன பைபிள்லாம் வாசிக்கலையா, பைபிளை வாசிச்சு வாசிச்சு என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்ற மக்கள்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து என்னதுன்னா ப்ரேயர் கட்டாயிரும்,
பிரேயர் பண்ண மாட்டாங்க என்ன பிரேயர் பண்ணலையா ஆமா ஜெபம் பண்ணி என்னத கண்டோம் அப்படினு சொல்ற மக்கள் இருக்காங்க அப்புறம் மூணாவது என்ன ஆயிரும் சர்ச் பக்கமே என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க ஏனா ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருச்சு இல்ல துன்பம் வந்திருச்சு அப்படினு சொல்லி ஆண்டவரை நம்ம மறந்து போயிரோம் ஆனா பாருங்க ஒரு நெருக்கடியான சூழ்நிலை துன்பமான ஒரு சூழ்நிலை இனிமே பிழைப்பமானே தெரியாது ஆனா அங்க உட்கார்ந்துகிட்டு அந்த யோனா வந்து ஆலயத்தை நேசித்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஆலய பிரதிஷ்டை பண்டிகை அப்படித்தானே இல்லையா அப்படித்தானே இல்லையாம்மா ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ரெண்டு நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம் நல்லா ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் கேட்டிருப்போம் இப்போ மூணாவது நாள் இந்த பஜனை பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டோடைய வார்த்தை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் நம்ம வந்து இந்த ஆலயத்தை வந்து நம்ம நேசிக்கிறோம் அப்படிங்கிற நம்ம யோசிக்கணும் எத்தனை பேர் ஆலயத்துக்கு விருப்பமாக வரோம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 122 சங்கீதம் தெரிஞ்ச ஒரு வசனம் 1 வசனம் என்ன சொல்லியிருக்கலாம் சேர்ந்தே சொல்லலாமே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் எத்தனை பேர் நம்ம வந்து மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குறோம் அது எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கும் தெரியும் யாருக்கும் தெரியும் கடவுளுக்கும் தெரியும் எத்தனை பேர் நம்ம மகிழ்ச்சியோடு வந்தோம் அல்லது எத்தனை பேர் நம்ம வந்து சரி ஏதோ நடக்குது என்னென்னு பார்த்துட்டு வரலான்னு வந்தோம் அல்லது எத்தனை பேர் வந்து உபதேசியார் ஐயர்வாலாம் ஒயாமல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரி போயிட்டு வரலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் பாங்க பாருங்க வாஞ்சையோட விருப்பத்தை நம்ம வந்தால் ஆசீர்வாதம் உண்டு ஏன்னா இந்த ஆலயத்தில் சமாதானம் உண்டு இந்த ஆலயத்தில் அடைக்கலம் உண்டு அப்படிங்கிறத மறந்து போகக்கூடாது ஆலயத்துக்கு போகணுன்னாலே ஒரு சந்தோஷம் 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 ஆனந்தம் ஆனந்தம் சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம் சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம் சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம் சச்சி பெல்லு அடிச்சிருச்சு காதுக்குள்ள தோணிச்சிருச்சு சச்சி பெல்லு அடிச்சிருச்சு காதுக்குள்ள தோணிச்சிருச்சு சச்சிக்கு போகணும்னா எல்லை எல்லா சந்தோஷம் சச்சிக்கு போகணும்னா எல்லை எல்லா சந்தோஷம் 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 புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகும்போது சந்தோஷம் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகும்போது சந்தோஷம் புது பாட்டு பாடும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் புது பாட்டு பாடும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் சச்சி பெல்லு அடிச்சிருச்சு காதுக்குள்ள தோணிச்சிருச்சு சச்சி பெல்லு அடிச்சிருச்சு காதுக்குள்ள தோணிச்சிருச்சு சச்சிக்கு போது அளவில்லாத சந்தோஷம் ஆண்டவரை துதிக்கும் போது அளவில்லாத சந்தோஷம் ஆராதனை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் ஆராதனை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் சச்சி பெல்லு அடிச்சிருச்சு காதுக்குள்ள தோணிச்சிருச்சு சச்சி பெல்லு அடிச்சிருச்சு காதுக்குள்ள தோணிச்சிருச்சு சச்சிக்கு போகணும்னா எல்லை எல்லா சந்தோஷம் சச்சிக்கு போகணும்னா எல்லை எல்லா சந்தோஷம் 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 ஆலயத்தை நேசிக்கணும் ஆலயத்தை வாஞ்சிக்கணும் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு வாஞ்சையும் விருப்பமா ஆலயத்தை நேசிக்கணும் என்று சொல்லி வேதத்தில் பலவிதமான வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நீங்களும் நானும் ஆலயத்தை எப்படி பார்க்குறோம் ஆலயத்தை எப்படி நேசிக்கிறோம் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி சந்தோஷமா வரணும் எல்லாவற்றையும் நாமும் அறிவோம் கடவுள் மட்டும் இல்லை நமக்கே தெரியும் சில பேரை பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா லேட்டாக வருவாங்க ஆனால் போகும்போது முந்தி போயிடுவாங்க லேட்டாக வந்து முந்தி போகக்கூடாது ஆலயத்துக்கு எப்படி வரணும் தெரியுமா முந்தி வந்து லேட்டாக போகணும் ஏன்னா முந்தி ஏன் வரணும்னா நம்ம வர்றதுக்கு முன்னாலே அங்கே ஒரு ஆண்டவர் என்ன செய்கிறாரா உட்காந்துருக்காரு வேதத்தில் சொல்லியிருக்கு எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருவீங்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேனா இருந்தேனா இருக்கிறேன் அவர் ஏற்கனவே வந்து நமக்காக ஆயத்தமாக காத்திருக்கிறாரு நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதம் ஜெபம் சொன்னப்புறதான் என்ன செய்யணும் போகணும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாத ஜெபம் சொல்ல முன்னாலேயே ஓடிடுவாங்க சில பேர் இருக்காங்க நான் ஒரு நாள் இப்படி தான் இந்த ஆலயத்து வாசல் நின்றுட்டு இருந்தேன் நின்று ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டேன் அது என்ன கேள்வி அப்படின்னா அவங்கள பார்த்து கேட்டேன் உங்களுக்குலாம் இந்த சர்ச்சில் வந்து நிறைய பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்
உன்னை ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு என்ன பாட்டு தெரியுமா பிடிக்கும், அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும் கேட்டேன், அவர் சொன்னாரு ஆராதனை என்ன செய்ய போகுது ஆரம்பிக்க போகுது பாத்தீங்களா, அதனால எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு அண்ணன் வந்தாங்க, அவங்கள பார்த்து கேட்டேன், அண்ணன் உங்களுக்கு இந்த ஆராதனை என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே போவாரும் இறங்கிவாரும் பிடிக்கும் உங்களுக்கு என்ன இந்த பாட்டு பிடிக்கும், அவங்க சொன்னாங்க இந்த பாட்டு பாடும்போது என்ன போடுறோம், என்ன போடுவீங்க, காணிக்க செலுத்துறோம் ஆண்டவருக்குன்னு சொல்லி காணிக்க கொடுக்குறோம் பாத்தீங்களா, அது எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னாங்க. கடைசியா ஒரு அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா அக்கா உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும், என்ன முடிஞ்சு போச்சு ஆராதனை, ஆராதனை முடிஞ்சிருச்சு. நம்ம ஆட்களை பாத்தீங்கன்னா ஏன் ஆராதனை முடிஞ்சவொடனே வேகமா போடுறாங்க தெரியுமா, நேரம் எங்க போவாங்க தெரியுமா, உங்களுக்குலாம் நேரம் எங்க போவீங்க ஆராதனை முடிஞ்ச உடனே, வீட்டுக்கா வீட்டுக்கு போனே ரொம்ப சந்தோஷம். காவல் கண்டக்காரங்க ரொம்ப நல்லவங்க, எங்க விளாத்து குளத்துல நேரம் வீட்டுக்கே போக மாட்டாங்க, நேரம் எங்க போனா கறிக்கடையில போய் தான் நிற்பாங்க. எங்க போய் நிற்பாங்க, ஆமா கறிக்கடையில போய் தான் நிப்பாங்க. எப்பண்டா சர்ச்சு முடியும், நேர கறிக்கடை. ஆலயத்துல வந்து யார பார்க்க வந்தாங்க, இயேசுவை பார்க்க வந்தாங்கல்ல. எங்க ஊர்ல ஒருத்தர் கறிக்கடை வச்சிருக்காரு, அவருக்கு பேர் என்ன தெரியுமா, இயேசு. கறிக்கடைக்காரருக்கு பேர் என்னது, ஆமா அவருக்கு பேரு இயேசு தான். இங்க இந்த இயேசுவை பார்த்து அது முடிக்காங்களோ முடிக்கல யார பார்க்க போயிருவாங்க, ஆமா அந்த இயேசுவை பார்க்க என்ன செஞ்சிருவாங்க போயிருவாங்க. இதுல என்ன பெரிய விசேஷம்னா, இந்த ஆலயத்துல இருக்காரு பாத்தீங்களா, அந்த இயேசு நமக்காக என்ன கொடுத்தாரு, ஜீவனையே கொடுத்தாரு. ஆனா அந்த இயேசு என்ன பண்றாரு தெரியுமா, ஒரு ஜீவனை என்ன செஞ்சிட்டு இருக்காரு, ஒரு ஜீவனையே வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஜீவனை கொடுத்த இயேசுவை விட்டுட்டு ஜீவனை எடுக்கிற இயேசுவை தேடி என்ன செஞ்சிடறாங்க, எல்லாருமே போவாங்க. சரி நம்மளும் அப்படித்தான் இருப்போம், ஒருவேளை பாத்தீங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. அந்த அக்காட்ட கேட்டேன், எக்கா எக்கா ஏங்கா இப்படி இந்த ஆசீர்வாத ஜபம் சொல்ல முன்னால போறீங்க, அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆசீர்வாத ஜபம் ஆரம்பிக்கும்னால ஓடிடுவாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, ஒரு அழகான ஒரு விளக்கம் சொன்னாங்க, வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்களும் கேட்டிருக்கவே மாட்டீங்க, இல்ல நம்முடைய ஆண்டவருக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, என்ன பேர் தெரியுமா, அவர் ஜபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஆண்டவர் வந்து ஜபத்தை கேட்காரு பாத்தீங்களா, ஆண்டவர் மட்டும் கடைசியா ஒரு பாட்டு பாடுறோம்ல, அது ஒரு ஜப பாட்டு, அது அந்த ஜபத்தை மட்டும் ஆண்டவர் கேட்டுட்டாரு, பெரிய பிரச்சனை ஆயிரும். நாங்க பாட்டை கேட்டா என்னடா பிரச்சனை சொல்லி அவர்கிட்ட கேட்டேன், அந்த அக்காட்ட. அவங்க சொன்னாங்க, கடைசியில என்ன பாட்டு பாடுவாங்க, கடைசியில் என்ன பாட்டு, தேவாசி, அந்த பாட்டு தானே பாடுவாங்க, தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்போம். இந்த பாட்டு போடுறாங்கல்ல எங்க சபை ஊழியர் இருக்காருல்ல உபதேசியாரு, அவர் எப்படி ஆரம்பிப்பாரு, தேவ ஆசி நீங்களா பண்ணீங்க, சரி நான் தான் உபதேசம் வச்சுக்கோங்களேன், நான் ஆரம்பிப்பேன் நீங்க படிச்சிடணும் சரியா, தேவ ஆசி எதோடமா, ஐயோ ஆசீர்வாதத்தோட இல்லை ஆசீர் நான்ல சொன்னேன், எதோட அனுப்பணுமா, வாதத்தோட அனுப்பணும் போட்டு பார்த்தீங்களா, இதை மட்டும் இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டால் என்ன வந்துடும். அதுக்காக அந்த அக்கா என்ன செய்யறாங்களா, இந்த பாட்டை பாடாமல் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க ஓடிடுவாங்க. இப்போ நம்ம கிறிஸ்தவங்க இருக்காங்கல்ல, இதில் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு பேர் பெயர் கிறிஸ்தவர்கள், பேர் கிறிஸ்தவங்கன்னா பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த பேர் எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, பைபிள் இருக்கியா, பைபிள் இருக்க பேர் இல்ல, அதான் அதான் வேதத்தை நல்லா கரைச்சு குடிச்சிருப்பாங்க, எங்கேயாவது பார்த்து ஒரு பேரை வச்சிருவாங்க, இவங்க பேர் கிறிஸ்தவங்க.
இன்னொரு கிறிஸ்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சர்ச்சுக்கும் சம்மந்தமே இருக்காது. இன்னும் மூணாவது ஒரு கிறிஸ்தவங்க இருக்காங்க, அவங்க யார் தெரியுமா? பண்டிகை கிறிஸ்தவர்கள். இவங்களை எப்போ பார்க்கலாம்? பண்டிகை அன்னைக்கு பாருங்களேன். ஆலயம் என்ன செஞ்சு என்னைக்கு பண்டிகை உங்களுக்கு? பண்டிகை ஆராதனை முடிஞ்சிருச்சா? இனிமே தானா? இவ்வளோ யோசிக்கீங்க? இன்னைக்கு தானா முடிஞ்சிருச்சு? அப்பா நல்லா கூட்டம் வந்திருக்குமே. சரி, இன்னைக்கு இருந்துச்சோ இல்லையோ, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சர்ச்சுக்கு சர்ச்சு வந்து எங்கள் ஊரில் 4 மணிக்கு ஆராதனை, நியூ இயர் இந்த இது அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு 4 மணிக்கு ஆராதனைக்கு 2 மணிக்கெலாம் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஏன் அப்போ தான் என்ன கிடைக்கும்? அப்போ தான் ஏன் இடம் கிடைக்கும்? இல்லை இடம் கிடைக்காது இல்லை, அதான் பண்டிகை கிறிஸ்தவங்க. இப்படிலாம் சில பேர் இருப்பாங்க, சில பேருக்கு அதுக்கடுத்து என்னன்னே தெரியாது. இப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு பண்டிகை நடந்துச்சு. அது என்ன பண்டிகை அப்படின்னா, நம்ம நாளில் வரப்போகுது என்ன பண்டிகை வரும்? ஈஸ்டர் பண்டிகை வரும். ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தின வாரம் என்னது? குருத்தோலை ஞாயிறு, சரியா? அவர் ஊரில் குருத்தோலை ஞாயிறு பண்டிகை ரொம்ப ஜேஜே நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் ஒரு தாத்தா இருந்தார், அந்த தாத்தா பேர் தாவீது தாத்தா. என்ன தாத்தா? தாவீது தாத்தா உட்காந்து ஒரு வாரமாக உட்காந்து பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார். இந்த மைக் செட்டுக்காரர் வந்து, மைக் செட்டுக்காரர் இருக்காரா? தம்பி உங்க பேர் என்னம்மா? என்னம்மா? பால். சரி, பால் அப்படின்னு வச்சுக்கிடுமே. பால் தம்பி உட்காந்து மைக் செட்டில் பாட்டெலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த தாத்தா உட்காந்து பாட்டெலாம் கேட்டார். தாத்தா பேர் என்னது? மறந்துடக்கூடாது. என்ன பேர்? தாவீது தாத்தா. உட்காந்து பாட்டு கேட்டுகிட்டே இருந்தார். சரி, குருத்தோலை ஞாயிறுனா உங்களுக்கு என்ன பாட்டு ஞாபகம் வரும்? ஓசன்னா பாடு தானே? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. இந்த பாட்டில் யார் பேர் வருது? தாத்தாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவர் முன்ன பின்ன சர்ச்சைக்கெல்லாம் வந்ததில்லை, அதனால இவருக்கு தாவீதுன்னா யாருன்னே தெரியாது. ஆனா தாவீது தாத்தா ஏன் பேர் பாட்டுலாம் வருதுன்னு சொல்லி ரொம்ப உற்சாகமா உட்காந்து பாட்டை கேட்டுட்டே உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா இது எந்த காலம் தெரியுமா? அந்த காலம். இந்த காலத்துல நம்ம பால் தம்பி இருக்காங்கல்ல, இந்த பால் தம்பி என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வந்து பாட்டு போடுவாங்க. அந்த ஒரு பென்சில் டிரைவ் ஒன்று வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? என்ன முழிக்கீங்க? அப்படி இல்லையா? என்னதுரா? ஓ, பென் டிரைவா? சே, நான் பென்சில் டிரைவ் நினைச்சிட்டேன். இந்த பென் டிரைவ்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் 1000 பாட்டை ஏற்றி வச்சுருப்பாங்களாம். அந்த பென் டிரைவை லேசாக சொல்லி விட்டுட்டு அவங்க திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்துடுவாங்க. அது என்ன செஞ்சுட்டே இருக்கும்? அது பாடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது வந்து இந்த காலத்தில் கிடையாது, அது அந்த காலம். அந்த காலத்தில் ஒரு ரெக்கார்டு பிளேயர் இருக்கும். பாலண்ணன் பார்த்துருக்காங்களே? நம்ம தெரியல. பார்த்துருக்காங்களாமா? ஏன்னா அவர் முகம் எனக்கு தெரியல. சரி, பாலண்ணன் பார்த்துருப்பாங்க. ஒரு வட்டமாக இருக்கும், அதுக்கு பேர் ரெக்கார்டு பிளேயர். அதில் என்னென்னா, இந்த அண்ணன் தண்ணி குடிக்க கூட வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த ரெக்கார்டு பிளேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு முள் மாதிரி இருக்கும், அதை தூக்கி அப்படி வச்சுருவாங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் இடையில இடையில என்னென்னா, கிராக் இருக்கும், சின்ன சின்ன கீரல் இருக்கும். அந்த கீரலில் போய் அந்த முள் வந்து அப்படி உட்காந்துரும். அப்போ அதை ஒன்று நகண்டு போகாத சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கும். நம்ம கூட சொல்லுவோம்ல, நீங்கள் அறிஞ்சு சொல்லுவீங்களோ தெரியாமல் சொல்லுவீங்களோ, ஒருத்தர் சொன்னதே சொன்னால் அவருக்கு பேர் என்னது? என்ன ரெக்கார்டு? ஓட்டர் ரெக்கார்டு. ஏன் ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி பாரு, சொன்னதே சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் இப்போ இவர் பாட்டு கட்டிகிட்டு உட்கார்ந்துருந்தாரு. பாட்டு என்ன பாட்டு? ஓசன்னா பாடுவோம் பாட்டு போட்டுட்டு இந்த அண்ணனுக்கு தண்ணி தாகம் தாங்க முடியல. சரி, ஒரு தண்ணி தானே குடிக்க போகிறோம் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த கீரல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் போய் கரெக்டாக நின்றுச்சு. அந்த இது எப்படி பாடிச்சு தெரியுமா? அந்த பாட்டை ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை பாயற்றில் நாம் ஒரு பாதம் பணிவோம், குருத்தோலை ஞாயிற்றில் நாம் ஒரு பாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் பிரியகரை போற்றுவோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் பயங்கரமான ஒரு கோபம். அவர் சொன்னாரு, இந்த காவல் கிணறு ஊர்ல என்னைய தாத்தா அப்படிங்கிறதுக்கு மறு பேச்சு யாருமே பேச மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் உள்ள உட்காந்து எல தாவீது எல தாவீதுன்னு கூப்பிடான்னு சொல்லி அந்த மைக் சட்டையை தூக்கி என்ன செஞ்சாரு? டமால் போட்டு உடச்சு போட்டாரு. அவர் பயங்கரமான கோபம்.
இந்த கோபத்துக்கு காரணம் யாரு? நஷ்டத்துக்கு காரணம் என்னது? அவருக்கு என்ன தெரியாது? எதுவுமே தெரியாது. இப்பதான் வருவார் சர்ச்சைக்கு. பண்டிகைக்கு மட்டும் சர்ச்சைக்கு வந்துட்டு அப்படியே போயிடுவாரு. நமக்கு எதுவுமே தெரியாது. சில பேர் இருக்காங்க பாருங்க, சில அக்கா இருக்காங்க, சில அக்காமாரு. இந்த அக்காமார் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படி சர்ச்சைக்கு வருவாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு அக்காவை பாத்துருவாங்க. பார்த்த உடனே நேத்து வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த தலையை ஆட்டி ஆட்டி பேசுவாங்க. அப்புறம்க்கா என்னைக்கு ஊர்ல இருந்து வந்தீங்க? நேத்து வந்துட்டீங்களா? சரி, அப்புறம் மச்சாலாம் சுகமா இருக்காரா? என் மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு தலையை ரொம்ப ஆட்டுவாங்க. தலையை ரொம்ப ஆட்டி ஆட்டி பேசுறாங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னதா என்னதா? ஏ, இவன் சொல்றான், ஏன் பார்த்துருக்கான் பாருங்க, கம்மல் போட்டிருக்காங்களாம் புதுசா. அவன் சொல்றான், ஏன் புதுசா என்ன போட்டிருக்காங்க? ஒரு கம்மல் போட்டிருப்பாங்க, தலையை தலையை ஆட்டுவாங்க. இன்னொரு அக்கா அங்கிருந்து வேகமா வருவாங்க. அப்புறம் சரி, எங்க கிளம்பிட்டீங்க? ஓ, கடைக்கு போறீங்களாக்கா? அப்புறம் அங்கே கையில சிலி சிலிச்சின்னு சத்தம் கேட்கும். அங்க என்ன வாங்கியிருக்காங்க? வளையல் வாங்கியிருக்காங்க. அப்புறம் சில அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா முக்காடு தலையில நிக்கவே நிக்காது, அவங்க செயின் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் சர்ச்சில் வந்து காட்டி நாலு பேர் நம்மளை பார்த்து என்ன செய்யணும், அக்கா இந்த கம்மல் புதுசா, இந்த வளையல் புதுசான்னு கேட்கலன்னு வைங்களேன், அந்த அக்கா மத்தியான வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. இங்கிட்டு இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. இவங்க பண்டிகைக்கு ட்ரெஸ் எடுத்தா மற்றவங்கள காட்டுறதும் கிடையாது, மற்றவங்களை பார்த்து விசாரிக்கிறதும் கிடையாது. நம்ம அப்படி இல்லைல்ல, நல்லா விசாரிப்போம். இப்படிதான் ஒரு சர்ச்சில் ஒரு ஆராதனை நடந்துச்சு, ஒரு பண்டிகை ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சர்ச்சைக்கு மரியாளக்கான ஒரு அக்கா வந்தாங்க. இந்த மரியாளக்கா வந்து உட்கார்ந்தாங்க. மரியாளக்கா பக்கத்துல அங்கிருந்து திடீர்னு ஒரு அக்கா வந்து உட்கார்ந்தாங்க. அந்த அக்காவுக்கு பேர் இயேசுவடி அலக்கா. இயேசுவடி அலக்கா மரியாளக்கா பக்கத்துல இருந்து உட்கார்ந்த உடனே இப்படி மரியாளக்கா திரும்பி பார்த்தாங்க பாத்தீங்களா, அப்படியே பட்டு சேலை தக்க 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 தக்கன்னு மின்னுது. இப்ப இவங்களுக்கு வந்து கேட்க முடியாது, ஏன்னா அந்த உபதேசியார் இருக்காங்கல்ல, அந்த உபதேசம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். யாராவது சர்ச்சுக்குள்ள பேசினாங்கன்னா மண்டியில வந்து நடிச்சு கொட்டிடுவாரு. உங்க உபதேசியார் கொட்டுவாரா? நீங்க திருப்பி கொட்டிடுவீங்களோ? ஆமா, அவர் அந்த உபதேசம் வந்து கொஞ்சம் பயங்கரமா நாள் கொட்டிடுவார். அதனால ரொம்ப அமைதியா தான் இருப்பாங்க. என்ன செய்யன்னு தெரியல. இந்த அக்கா இயேசுவடி அக்கா நல்லா சேலை உடுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த சேலையை பத்தி விசாரிக்கணும்னு அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி வருது, ஆனா என்ன செய்யன்னு தெரியல. அப்பதான் அவங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அது என்ன சந்தர்ப்பம்னா, சபை ஊழியர் சொன்னாங்க, நாம் யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக இந்த குறிப்பிட்ட பாடலை பாடுவோம் அப்படின்னாங்க. உன்னை எல்லாரும் பாடினாங்க. அது என்ன பாட்டு தெரியுமா? எல்லாரும் இப்படி பாடிக்கிட்டு இருந்தாங்க, இயேசுவே கிருபாசன பதியு பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மரியாளக்காரங்க பாத்தீங்களா, அவங்க முந்தினாலதான் பஜனை எல்லாம் கேட்டாங்க. இவங்க எல்லாம் பாட்டு எடுத்து கட்டி பாடுறாங்க, நம்மளும் பாடினா என்ன? இவங்க அந்த இயேசுடைய அக்கா காதுக்குள்ள போய் இந்த மரியாளக்கா பாடினாங்க. எப்படி பாடினாங்க? இயேசுவடி அக்கா சேலையன் நவல ஏன் காதுக்குள்ள மெதுவா சொல்லு, இயேசுவடி அக்கா சேலையை பத்தி கேட்டாங்களா? இப்ப இந்த அக்கா பதில் சொல்லணும். என்ன செய்ய யோசிச்சுட்டு இருந்தாங்க சபையாரெல்லாம் பாடினாங்க. பேயூடை சீரையதிலும் காயவினை கேடாதீர் பின்னமாக சிக்கொண்ட கண்மியாயினே. இவங்க எப்படி பாடிக்கிட்டு இருந்தாங்க? இந்த அக்கா பாடினாங்க. திருநெல்வேலி போயிருந்த ஆரம் தேவி போயிருந்த குறைஞ்ச வேலை சேல ரெண்டு எடுத்து வந்தேன். போனா நீயும் சிறப்பாக எடுத்துறால் மச்சானத்தான் கூட்டி கேட்டு சீக்கிரமா கிளம்பி போடி. என்னடா இவர் திடீர்னு ஜவுளி கடைக்கெல்லாம் போயிட்டா நீங்க நினைக்கலாம். இந்த ஜவுளி கடையில அதுலயும் குறிப்பா இந்த ஆரம் கேவி ஜவுளிக்கெல்லாம் நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டிகோ இருக்கு. அந்த போர்டிகோல நிறைய சேர் போட்டிருக்காங்க. அந்த சேர்ல யார் உட்கார்ந்துருப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? என்னக்கா? வீட்டுக்காரர் தானே, வீட்டுக்காரரு. ஆமா, ஆம்பளை ஊர் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அக்கா மாதிரிலாம் எங்க போயிடுறது? உள்ள போய் பர்ச்சேஸ் பண்ண போயிருவாங்க.
இப்போ உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போறேன். என்ன போட்டி அப்படினா, அப்ப ஒருத்தர் லாட்டரி செல் அவருக்கு எவ்வளவு வந்துச்சுமா? 1 கோடி. இப்போ உங்களுக்கு 1 கோடி பிரைஸ். 1 கோடி இந்த மேடையில் அறிவிச்சிருக்கு, உங்களுக்கு எல்லாம் 1 கோடி பிரைஸ். ஆனா ஒரு சின்ன நிபந்தனை, அந்த நிபந்தனைப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி பிரைஸ் நான் இப்பவே தந்துடுறேன். அது என்ன நிபந்தனை அப்படின்னா, நீங்க இப்ப நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு போகணும். அங்க போய் அந்த உட்கார்ந்துருக்காங்கல்ல ஆம்பளைகள்லாம், அந்த ஆம்பளைகள்ல சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்துருக்க ஒரு ஆம்பளை கூட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி பிரைஸ். நாங்களும் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டோம், எல்லா பதிலும் என்னதான், வாய்ப்பே வாய்ப்பே கிடையாது அப்படிங்காங்க. சரி பரவாயில்ல, இப்படிலாம் நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஆனா ஆலயத்தை நம்ம நேசிக்கணும், ஆலயத்தை நேசிக்கணும், ஆலயத்தை ரொம்ப வாஞ்சிக்கணும். ஏன்னா இந்த ஆலயத்துல ஒரு கர்த்தர் உண்டு, இந்த ஆலயத்துல ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் நம்முடைய ஆலயத்திலே இருக்கிறாரு. அநேக மிஷனரிகள் இந்த உலகத்துக்கு வந்தா இந்த உலகத்துல இருந்தாங்க, அநேக மிஷனரிகள் நம்முடைய தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க, நம்முடைய பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. அநேக மிஷனரிகள் ஆலயத்தை கட்டி ரத்தத்தெல்லாம் சிந்தி ரத்த சாட்சியா மறித்திருக்கிறாங்க. ரத்தத்தின் மேல் கட்டப்பட்ட திருச்சபை, ரத்தத்தின் மேல் கட்டப்பட்ட ஆலயம், அந்த ஆலயத்தை நேசிக்க வேண்டும். அநேக மிஷனரிகள் இந்த பாருங்க, இந்த உலகத்துல எங்கெங்கயோ இருந்து நம்முடைய தேசத்தை தேடி வந்தாங்க, நம்முடைய மாவட்டத்தை தேடி வந்தாங்க. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தேசத்துல, நம்முடைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதியில அநேக மிஷனரிகள் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் ரத்தத்தெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களால உண்டாக்கப்பட்ட இந்த ஆலயம், இந்த ஆலயத்துல ஒரு தேவாதி தேவன் அங்க வீற்றிருக்கிறாரு. அவனுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவாரு. ஒருவேளை இந்த பண்டிகை நாட்கள்ல நீங்க இதயம் நொறுங்கி வந்திருக்கலாம், இதயமெல்லாம் நொந்து வந்திருக்கலாம். உங்கள் வேதனையை பார்க்கறதுக்கு, உங்களுடைய வேதனையை அறியறதுக்கு ஒரு தேவன் உண்டு. இதயம் நொறுங்கி நோரின் ஆதரவும் அவரே, இதயம் நொறுங்கி நோரின் ஆதரவும் அவரே, கதரல் கேட்டிடுவா படைத்த மனுஷனும் மனுஷியும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் கீழ்ப்படுகிறதே கிடையாது. ஆனா ஆண்டவரால் படைக்கப்பட்ட மிருகங்களும், ஆண்டவரால் படைக்கப்பட்ட பறவைகளும், ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட இயற்கையும் ஆண்டவர் சொன்னா கேட்கும். ஆண்டவர் ஒரு மீனை வாழ்நாடு வந்துச்சு, வாயை திறனாறு திறந்தது, விழுங்குனாரு விழுங்குச்சது,
பத்திரமா வச்சுக்கொண்டாரு, பத்திரமா வச்சிருந்தது. இப்போ மூன்று நாளைக்கு பிறகு கரையில போய் துப்புனாரு. கரையில போய் யோனாவ பத்திரமா சுகமா கரையில துப்பியது என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மீனை பாத்தீங்களா, யோனா ஆண்டவர் சொல்ல கேட்கல, ஆனா இந்த மீன் ஆண்டவர் சொல்ல கேட்டுச்சு. அது வானாரு வந்தது, வாய திறனாரு திறந்தது, பத்திரமா வச்சுக்கோனாரு பத்திரமா வச்சிருந்தது. இப்ப கரையில போய் துப்புனாரு. இந்த யோனாவ கரையில கொண்டு துப்புச்சு. யோனா இப்பதான் எந்திரிச்சு, மெதுவா நம்ம எங்க வந்து சேர்ந்துட்டோம், எந்த ஊர்ல வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு போர்டு வச்சிருந்தது. அந்த போர்டுல எழுதப்பட்டிருந்துச்சு, இது எந்த ஊரு, எந்த ஊரு, நினிவே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தது, அது எழுதப்பட்டதுன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த யோனா நினைச்சான் ஆண்டவுடைய சித்தத்துக்கு விலகி நம்ம போயிடலாம்னு சொல்லி, ஆனா யோனாவை கொண்டுதான் ஆண்டவர் இந்த நினிவை எச்சரிக்கணும்னு விரும்பினாரு. அதை செய்தே முடிப்பார். ஒருவேளை உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்துல, இந்த தேசத்துல, ஏன் இந்த ஊர்ல என்ன செய்யணும்னு சொல்லி வச்சிருக்கிறாரோ அதை செய்து முடிக்காமல் ஆண்டவர் ஓயவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அதை செய்வார், எங்களை கொண்டு என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அதை செய்வார். அதுல எந்த மாற்றமே கிடையாது. பாருங்க, இந்த யோனாவை எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்க கொண்டு வந்து சரியா சேர்த்தாரு. இந்த யோனாவுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு, ஐயோ இந்த நினைவைக்கு தான் நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் நான் தர்சீசுக்கு போறது கப்பல் எல்லாம் ஏறினேன், திரும்பியும் இந்த நினைவையில கொண்டு வந்து ஆண்டவர் விட்டாருன்னு சொல்லி அவன் நினைச்சது நடக்கல. சில நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், ஆனா அநேக நேரத்துல நம்ம நினைக்கிறது ஒண்ணு, கர்த்தர் நினைக்கிறது ஒண்ணு. வேதத்துல தெளிவா சொல்லியிருக்கு, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அதுதான் நடக்கும். அதை மீறி நம்ம எவ்வளவுதான் நினைச்சாலும் எவ்வளவுதான் கற்பனை பண்ணாலும் அது வந்து அது நடக்கவே நடக்காதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் இப்படித்தான் ஒரு பஜாருக்கு போயிருந்தானா, டவுன்ல போய் நிறைய ஜாமான்லாம் வாங்கலாம், வாங்கிட்டு அவன் நினைச்சான் ஊருக்கு போகலான்னு சொல்லி வந்தான். ஆனா அந்த ஊருக்கு கடைசியா போற பஸ் வந்து போயிருச்சு, ஒரு டவுன் பஸ் உண்டு அது போயிருச்சு. என்ன பண்ணான்னு தெரியல, அப்படி பஸ் ஸ்டாண்டே சுத்தி சுத்தி வந்தான். திடீர்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு பழைய ஃப்ரெண்டு, இவங்க கூட ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்தோன்னே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அவனை போய் அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே ஆற தள்ளிவிட்டு அவன் சொன்னான், டேய் நீ ஞாபகம் இருக்கா நம்மளாம் ஒன்னா படிச்சோம்ல. அவன் சொன்னா, ஏ ஒன்னே மறக்க முடியுமா, நம்மளாம் ஒன்னா படித்தோம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தாங்க. அப்போதான் அவன் சொன்னான், டேய் எனக்கு லாஸ்ட்டாக போகிற பஸ்ஸு போயிருச்சுடா, என்ன பண்ணேன்னு தெரியல, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டில் நான் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு என்ன, எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கோ ஏன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் அந்த ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். அவனை மெயின் காலில் உட்கார வச்சான், உட்கார வச்சுட்டு நேராக வந்து மனைவி கிட்ட போனான். அடுப்பாங்கிறையில் மனைவி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. போய் சொன்னான், இந்த பாரு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான். அப்படியா, பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல ரொம்ப நாளைக்கு பண்ண வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவர் இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் தங்க போறாரு, பரவாயில்லையே எத்தனை ரூம் கட்டி வச்சிருக்கோம் ஒரு ரூம்ல படுக்க சொல்லுங்க. அப்போ தான் மெதுவாக சொன்னார், இல்லை ராத்திரி நம்ம தான் அவருக்கு கொஞ்சம் ஏதாவது டிஃபன்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னோடனே இந்த மனைவிக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஆமாம் நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லி யாரையாவது கூப்பிட்டு வருவீர், நானாக சமையல் பண்ணி போடணும் அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். உடனே இவர் வந்து ரொம்ப ஞானமாக ஒரு யோசனை பண்ணார், இங்கே பாரு அவன் என் ஃப்ரெண்டு அந்த காலத்தில் ரொம்ப நல்லா பழகியிருந்தான், வந்துட்டான் வீட்டுக்கு, இப்போ அவனை வெளியே போடான்னு சொல்லி எப்படி எப்படி சொல்ல முடியும், அதனால் வேணால் நம்ம ஒன்று செய்யலாம், நம்மளாம் ஒரு ஐடியா பண்ணி அவனை ஏதாவது வெளியே தள்ளிடலாம்னு சொல்லி குடும்பமாக உட்காந்து உள்ளே வந்த விருந்தனை விருந்தால் வெளியே தள்ளுறதுக்கு ஒரு யோசனை பண்ணாங்க. இவன் சொன்னால், அங்கே பாரு ஒன்றும் இல்லை அவன் உட்காந்துருக்கட்டும், நீ என்ன செய்ய அரிசியை கொட்டுற மாதிரி நடிச்சிரு, நான் உடனே உனைய அடிக்கிற மாதிரி நடிப்பேன், பிள்ளைங்களாம் அழுகிற மாதிரி நடிக்கட்டும், சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவனா ஒரு திட்டம் போட்டாங்க. இவங்களா குடும்பமாக உட்காந்து திடீர்னு பசியோட உட்காந்துருக்கான், குடலெல்லாம் கவ்விக்கிட்டு இருக்கு, பசியோட இருக்கான், திடீர்னு உள்ளேருந்து ஒரு பயங்கரமான சத்தம், ஐயோ அரிசியெல்லாம் கொட்டிடுச்சு, அரிசி கொட்டி போச்சு, அரிசி கொட்டி போச்சு, ஒரு பயங்கரமான சத்தம், திரும்பி ஒரு சத்தம் வருது, டமா டமான்னு அடிக்கிற மாதிரி சத்தம் வருது, ஏன் இப்படி அரிசியெல்லாம் கொட்டினேன், என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் ஒரு சோறு பொங்கல் சொன்ன இப்படி அரிசியை கொட்டிட்டே அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம், அப்புறம் இன்னொரு பயங்கரமான ஒரு சத்தம், எப்பா எப்பா அம்மா அடிக்காதீங்க அம்மா பாவம் பாவம் ஒரு சத்தம் வந்துச்சு. இந்த வந்து உட்காந்தான் பார்த்தீங்களா விருந்துக்கு, இவன் பார்த்தான் நல்ல வீட்டில் வந்து சேர்ந்தோம் சொல்லி, டேய் இங்கே வாடா, நீங்கள் நல்லா இருங்கப்பா, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, என்னையால் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு எங்கேயாவது போய் படுத்துக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக சொல்லி இவன் பயங்கர கோபத்தில் வெளியே போயிட்டான். சந்தோஷம் தாங்க முடியல யாருக்கெல்லாம், கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைகள் சந்தோஷம் தாங்க முடியல. ஒருத்தனை வெளியே போனே சொல்லாமல் வெளியே போக சொல்லியாச்சு பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் மெயின் காலுக்கு வந்தாங்க. வந்தவொடனே அவன் சொன்னான், எங்க நான் எங்கே அரிசியை கொட்ட வாங்க செஞ்சேன், எப்படி அரிசியை கொட்டுற மாதிரி நடித்தேன் பார்த்தீங்களா, ஆமாம் சூப்பர் சூப்பர் அழகான நடிப்பு, நான் நாக்கில் உன்னை அடிக்கவா செஞ்சேன், நான் எப்படி அடிக்கிற மாதிரி நடித்தேன் பார்த்தியா, உங்கள் நடிப்பு ரொம்ப சூப்பர் தான்,
உன்னை பிள்ளைங்களாம் சொல்லிச்சுங்க, எப்பா எங்க நடிப்பு எப்படி பாருந்துச்சு, நாங்க என்ன அளவாப்பா செஞ்சோம், நாங்களும் எப்படி அழுகிறமா நடிச்சோம், ஆமா நீங்களும் நல்லா நடிச்சீங்க சொல்லிக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா. இந்த வெளியே போனா பாருங்க, அவன் சுவைங்கன்னு உள்ள வந்துட்டான். அவன் சொன்னான், டேய் நான் எங்க போகவா செஞ்சேன், நானும் போற மாதிரி என்ன செஞ்சேன், நானும் போற மாதிரி நடிச்சேன்டா, இங்க தான்டா இருக்கேன் அப்படின்னா. இப்படி சில நேரம் நம்ம நினைக்கிறது ஒண்ணு வேறமா நடிக்கும். இப்ப தான் பாருங்க இந்த யோனா நினைச்சான், இனிமே ஆண்டோடைய வார்த்தையை மீறி எங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படியாம எதுவுமே செய்ய முடியாது. சரி நம்ம ஆண்டோடைய இஷ்டத்துக்கு விட்டுற வேண்டிதான். நேரம் போனான் அந்த நினைவே நகரத்துக்குள்ள போனான். அந்த போய் அழகான ஒரு வார்த்தையை சொல்லி பிரசங்கம் பண்ணான். ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன வார்த்தை, அன்பான நினிவே குடிமக்களே, அடியேன் சொல்வர் கேளுங்களே, கடலுக்கு நான் தப்பி வந்தேன், கடவுளின் வார்த்தை சொல்ல வந்தேன், கடவுளின் வார்த்தை சொல்ல வந்தேன், பாவம் மேலே ஏறி போனது, கோபம் கீழே இறங்கி வந்தது, 40 நாளில் கவிழ்ந்திடுமே, காப்பவர் இன்றி அழிந்திடுமே, காப்பவர் இன்றி அழிந்திடுமே. குடிகளே, நான் சொல்றதை கவனமா கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு பிரசங்கம், ஒரே ஒரு செய்தி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போதும். பாருங்க ஒரு செய்தினா இப்படிதானே இருக்கணும், பிரசங்கம்னா இப்படித்தான். ஆண்டவர் சொன்னாரு அந்த நகரத்துக்கு விரோதமாக பிரசங்கி அப்படின்னு சொன்னாரு. இவன் ஒரு பெரிய பிரசங்கம்லாம் பண்ணல, இங்க பாருங்க நான் வந்திருக்கேன், ஆண்டவர் நீ அனுப்பியிருக்கிறாரு, ஏன் அனுப்பியிருக்காரு தெரியுமா, இப்படி எல்லாம் நடந்துச்சு, உங்க பாவமெல்லாம் மேல போயிருச்சு இறங்குச்சு, எதுவுமே சொல்லல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, இன்னும் 40 நாள் உண்டு, நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி. பாருங்க எவ்வளவு ஷார்ட்டான செய்தி பாத்தீங்களா. சில நேரம் நம்ம ஆட்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, யாரையாவது பிரசங்கத்துக்கு கூப்பிட்டா சொல்லுவாங்க, பிரசங்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா, எப்படி இருக்கணும், ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க, ஒண்ணு ஷார்ட்டா இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், ஸ்வீட்டாவும் இருக்கணும், ஷார்ட்டாவும் இருக்கணும், ஸ்வீட்டாவும் இருக்கணும், அதான் பிரசங்கம், இல்லைன்னா அவ்வளவுதான். சில ஊர்ல பாருங்க பிரசங்கத்தை ஆரம்பிச்சு நம்ம பிரசங்கம் பாதிதான் போய்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள ஏதாவது அங்கிருந்து அப்படியே ஒரு முணுமுணுப்பு ஏதாவது வந்துகிட்டே இருப்பாங்க, பிரசங்கத்தை முழுமையா கேட்கவே மாட்டாங்க. இப்படித்தான் ஒரு தடவை பாருங்க, இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, இதுக்கு பிரைஸ் எல்லாம் கிடையாது, என்னைக்கு நீங்க வந்து அதிகமான பிரசங்கத்தெல்லாம் கேட்பீங்க, ஒரு நாள் உட்காந்து ரொம்ப பிரசங்கமா கேட்டுட்டு இருப்பீங்கல்ல, குட் ஃப்ரைடே அன்னைக்கு, வெரி குட், குட் ஃப்ரைடே அன்னைக்கு எத்தனை பிரசங்கம் கேட்டீங்க, ஏழா ஏழா, 7 பிரசங்கம் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு பிரசங்கத்துக்கு தூங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். மொத்தம் எத்தனை பிரசங்கம், என்ன உங்க ஊர்ல அப்படிலாம் கிடையாதா, இன்ட்ரோடக்ஷன் பிரசங்கம்லாம் கிடையாதா, 300 பிரசங்கம் உண்டு பதி, ஆமா இப்ப தான் ஞாபகம் வருது, ஆமா 300 பிரசங்கம், அதுக்கப்புறம் 7 பிரசங்கம், இந்த 7 பிரசங்கத்துக்கு 7 பேரை தயார் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இந்த உபதேசியார் படுற பாடு இருக்கு பாருங்க, அவ்வளோதான். ஏன்னா சில பேர் இருக்காங்க பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருவாங்க, என்ன செய்ய தெரியாது, முடிக்கவே தெரியாது. இப்படித்தான் ஒரு உபதேசியார் இருந்தார், அவர் சர்ச்சில் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஒருத்தரை பார்த்து கூப்பிட்டாரு, ஐயா எங்கள் சர்ச்சைக்கு பிரசங்கம் பண்ண வரீங்களா, தாராளமாக வரேன், சரி பிரசங்கம் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கு, என்ன தெரியுமா, 10 நிமிஷத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, ஏன்னா 8 பேர் பிரசங்கம் பண்ணணும், ரொம்ப நேரம். அந்த ஆராதனைக்கு பேர் என்னது, அந்த ஆராதனைக்கு பேர் என்னது, மும்மணி தியான ஆராதனை. ஏன்னா சில ஊரில் தான் அது கரெக்டாக 3 மணிக்கு முடியும், நிறைய ஊரில் அது 4 மணி 5 மணியெல்லாம் ஆயிரும், 12 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிக்கிற சர்ச்செல்லாம் இருக்கு எங்கள் ஊர் சைட்லாம். ஏன் காரணம் என்ன தெரியுமா, பிரசங்கத்தை என்ன செய்ய தெரியாது, முடிக்கவே தெரியாது, அடுத்தவங்க வந்திருக்காங்களே பிரசங்கம் பண்ணணுமே எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. சரி இப்போ இவர் வந்து சொன்னார் 10 நிமிஷத்தில் முடிக்கணும், அப்போ அவர் சொன்னார், உபதேசியர் ஐயா உபதேசியர் ஐயா,
இறங்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா, எனக்கு பிரசங்கத்தை ஆரம்பிக்க தெரியும், ஆனால் என்ன செய்ய தெரியாது, முடிக்க தெரியாது. ஐயோ அப்படியா, அப்ப நீங்க பிரசங்கத்துக்கெல்லாம் வர வேண்டாம்யா. இல்லையா, நான் வரேன், ஆனா அதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். என்ன வழி பாருங்க, நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன், எப்ப 10 நிமிஷம் ஆகுதோ அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, என் முதுகுல லேசா என்ன செஞ்சிருங்க, லைட்டா ஒரு தட்டு, அப்படி தட்டிட்டீங்கன்னா போதும், நான் பிரசங்கத்தை முடிச்சிருவேன்ட்டாரு. சொல்லு மாறக்கூடாது, 10 நிமிஷத்துல தட்டிடுவேன், முடிச்சிடணும். சரி ரைட்டு, முடிச்சிடுறேன் அப்படின்னு இவரும் சொல்லிட்டாரு. இப்போ அவன் பெரிய வழிகிழமை வந்துச்சு, எல்லாம் ஆராதனைகளாம் ஆரம்பிச்சது, எல்லாம் பிரசங்கத்தெல்லாம் ஆரம்பிச்சாங்க. உபதேசியார் வந்து 300 பிரசங்கத்தெல்லாம் முடிச்சிட்டாரு. அப்புறம் 1வது வசனத்துக்கு ஒருத்தர் வந்தார், அவரும் பிரசங்கத்தை பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ நம்மால் வந்தார், 2வது வசனம் 2வது வசனம் 2வது வசனம் என்னது, நீ இன்றைக்கு என்னுடனே கூட சேர்ந்து பரதீசிலே இருப்பாய். இதான் வசனம். அவர் வந்தாரு, நாம் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத வசனம் என்னவென்றால், இயேசு சுவாமி சிலுவையில் சொன்ன 2வது வார்த்தை, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு நல்லா சவுண்டா ஆரம்பிச்சார். இயேசு சுவாமிக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். இதை யார் இப்ப கேட்டா, யாருமே கேட்கல. ஆனா அவர் சொன்னாரு, இயேசு சுவாமிக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். யோவான் என்று சொல்லி ஒருவன் இருந்தான், அவன் இயேசுவை ரொம்ப நேசிச்சான், இயேசுவின் மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருப்பான் அப்படின்னார். சரி, அடுத்து பேதுரு என்று சொல்லி ஒருவன் இருந்தான், இந்த பேதுரு இயேசுவையே தெரியாது என்று சொல்லி மறுதளித்தான். பிலிப்பு என்று சொல்லி ஒருத்தன் இருந்தான், அந்திரையான் ஒருத்தன் இருந்தான். இப்படி சொல்லிட்டே வந்தாரு. நேரம் என்ன செஞ்சுட்டே இருக்கு, ஓடிட்டே இருக்கு. இன்னும் இவரு நம்ம வசனத்துக்கே வரல. கடைசியா சொன்னாரு, யூதாஸ் என்று சொல்லி ஒருவன் இருந்தான், அந்த இயேசுசாமிக்கு ஒரு சீசன். அவன் என்ன செய்தான் தெரியுமா, இயேசுவையே காட்டி கொடுத்தான். இயேசுவை காட்டி கொடுத்ததுனால என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னாரு. எத்தனை நிமிஷம் ஆகிப்போச்சு, 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. நம்ம உபதேசியா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க பிரசங்கத்தை என்ன செய்யல, பிரசங்கத்தையே கவனிக்கல. அவர் கண்ணு எங்க இருக்கு, கண்ணு வாட்சில இருக்கு, கையு முதுகு பக்கத்துல இருக்கு. எப்பண்டா 10 நிமிஷம் ஆகும் தட்டணும்னு சொல்லி அப்படியே 9.5 நிமிஷம் ஆகி, 9.75 நிமிஷம் ஆகி அந்த 10 தொட போகுது. அப்பதான் அவர் சொன்னாரு, என்ன நடந்தது தெரியுமா, யூதாஸ் நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு தட்டிட்டாரு. அவரும் சொன்னபடியே பிரசங்கத்தை என்ன செஞ்சாரு, முடிச்சிட்டாரு. எப்படி முடிச்சாரு தெரியுமா, யூதாஸ் நான்று கொண்டு செத்தான். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கும் தருவாராக அப்படின்ட்டு. அதனால பிரசங்கத்தை இடையில என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நிறுத்தவே கூடாது. நல்லா பிரசங்கத்தெல்லாம் நல்லா என்ன செய்யணும், கவனிக்கணும். அவர் சொன்னாரு, நினிவேயின் குடிகளே நல்லா கவனிங்க, இன்னும் ஒரு 40 நாள் உண்டு சொல்லி ஒரு எச்சரிப்பின் செய்தி அங்கே சொல்லப்பட்டது. ஒருவேளை வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கு, அந்த எச்சரிப்பை கேட்டு நடந்தா நமக்கு நல்லது. ஒருவேளை அது யாருக்கோ சொல்லியிருக்கு, இந்த எச்சரிப்பெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வைக்கப்பட்டிருக்கு என்பதை ஆண்டவர் இந்த நாள் நமக்கு தெரியப்படுத்துறாரு. எச்சரிப்பு எச்சரிப்பு பல விதத்தில இன்றையும் கேட்டு விட்டா ஆபத்தே இல்லை, மோத்துவின் குடும்பத்துக்கு வந்ததொரு எச்சரிப்பு, குடும்பத்துக்கு வந்ததொரு எச்சரிப்பு. திரும்பாத நேராக போ, திரும்புனா தூணாவ, திரும்பாத நேராக போ, திரும்புனா தூணாவ. ஆண்டவரின் எச்சரிப்பு, ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவரின் எச்சரிப்பு. நடுமரத்தை நினைக்காத, பழத்தை மட்டும் புசிக்காத, நடுமரத்தை நினைக்காத, பழத்தை மட்டும் புசிக்காத. எங்களுக்கும் வேதம் தானே எச்சரிப்பு, உங்களுக்கும் எங்களுக்கும் வேதம் தானே எச்சரிப்பு. கீழ்படிஞ்சா ஆசீர் வரும், அசட்ட செஞ்சா சாபம் வரும்,
प्रसंग யோனா ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொன்னாருங்கிற செய்தி நினிவேயின் ராஜாவுடைய காதுகளுக்கு எட்டியது. அப்பொழுது அந்த நினிவேயின் ராஜா யார் அந்த யோனா, ஏன் இங்க வந்தான், ஏன் எச்சரிப்பை என்று கேட்கல, தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தான், சிங்காசனத்தை விட்டு எழுந்தான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த தேசத்தினுடைய ராஜாவுடைய காதுக்கு அந்த செய்தி போகுது, யோனா என்று சொல்லி எங்கேயோ இருந்து ஒரு மனுஷன் வந்திருக்கிறான், யா வேற தேசத்து மனுஷன், நம்ம தேசத்துல வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம நகரத்துல வந்து ஒரு எச்சரிப்பின் செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சொன்ன உடனே ஒருவேளை அவன் பெரிய ராஜா, அந்த ராஜா நினைச்சிருந்தா அந்த யோனாவை பிடிச்சி கட்டி வச்சிருக்க முடியும், அல்லது ஒரு சிறைச்சாலையில வச்சிருக்க முடியும், ஏதாவது தண்டனை கொடுத்துருக்க முடியும். ஆனா வேதம் சொல்லுது இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட உடனே அந்த ராஜா என்ன செஞ்சானா, சிங்காசனத்தை விட்டு எழுந்தான், வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் என்று சொல்லி பாருங்க. வேதத்தில் ஆண்டவர் சொன்னாரு, திறப்பின் வாசலை நிற்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன். அந்த ராஜா நினைச்சாரு என் தேசத்தின் ஜனம் என்ன செஞ்சிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது, ஆண்டவருடைய எச்சரிப்பு வந்திருக்குது, இந்த எச்சரிப்பு கீழ்ப்படிஞ்சா நல்லா இருக்குமே, என் ஜனங்கள் கீழ்ப்படிஞ்சா நல்லா இருக்குமே, ஒருவேளை என் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, என் ஜனங்கள் பாதாளத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ராஜா வந்து அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டாரு. கேட்டு ஒரு ஆலோசனை செஞ்சாரு. என்ன செஞ்சாரு தெரியுமா, எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருந்து ஆண்டவர் நோக்கி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம் என்று சொல்லி அவர் ஜனங்களை பார்த்து சொன்னாரு. நினிவேயின் குடிகளே, எனதருமை மக்களே, நினையாத துன்பம் வந்தது, நாம் செய்த பாவமே, நாம் செய்த துரோகமே நம்மேலே திரும்புகின்றதே. நினிவேயின் குடிகளே, எனதருமை மக்களே, நினையாத துன்பம் வந்தது, நாம் செய்த பாவமே, நாம் செய்த துரோகமே நம்மேலே திரும்புகின்றதே, இன்று நம்மேலே திரும்புகின்றதே. ஆட்களோடு ஆடு மாடு மிருகங்களும் உண்ணாம உபவாசம் இருந்திடுவோமே, நம்மேலே இறங்குவார், மனதுருக்கம் கொள்ளுவார், நம்மை அவர் மன்னிக்கலாமே, ஒரு கால் நம்மை அவர் மன்னிக்கலாமே. அன்பான ஜனங்களே, நினிவே தேசத்தினுடைய குடிமக்களே, இந்த நகரத்தில் வாழ்ற மக்களே, உங்களுடைய பாவம் அக்கிரமெல்லாம் பெருகிருச்சது, அந்த அக்கிரமம் அப்படியே பெருகி பெருகி அது வளர்ந்து வளர்ந்து வான பரியந்தம் எட்டியது. ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லும்படியாக நீ அனுப்பியிருக்கிறாரு. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நான் சொல்ல வந்தேன் என்று சொல்லி யோனா சொன்ன உடனே அந்த நினிவேயின் ராஜா சிங்காசனத்தை விட்டு எழுந்தான், வஸ்திரத்தெல்லாம் கழிச்சான், சாம்பல்ல உட்கார்ந்தான், ஒரு உபவாசத்தை கூறுவித்தான். எல்லா ஜனங்களும் ஓரிடத்துல கூடி ஆண்டவரை நோக்கி உபவாசம் இருந்து தண்ணீர் கூட குடிக்காம ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டாங்க. ஒருவேளை ஆண்டவர் இறங்கினாலும் இறங்குவார் என்று சொல்லி, ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு வந்து ஒரு பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, என்னது, அவர் மனது உருக்கம் உள்ளவர் என்று சொல்லி இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இந்த ராஜா சொன்னாரு, நம்ம தேவன் மன உருக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர்.
நம்முடைய பாவத்தை மன்னிச்சாலும் மன்னிக்கலாம் நம்ம ஜெபம்தான் செஞ்சு பார்க்கலாமே எல்லாரும் ஒரு இடத்துல கூடினாங்க ஆடு மாடு மிருகம் தண்ணி கூட குடிக்கல எல்லாரும் அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க இவ்வளவு நாள் ஆண்டவரை நோக்கி பார்க்கல எல்லாரும் பாவத்துல இருந்தாங்க ஆனா இன்னைக்கு தான் முதல் முறையா ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா நாங்கள் பாவம் செய்தோம் அநியாயம் செய்தோம் நாங்கள் பாவம் செய்தோம் அநியாயம் செய்தோம் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தோம் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தோம் எம்மை பாவமெல்லாம் தீனம் பெருகியதே வான பரியந்தம் எட்டினதுவே வான பரியந்தம் எட்டினதுவே எம்மை பண்ணியும் தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியுமே கண்ணீரை கண்ட நம்முடைய ஆண்டவர் எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்டவர் அன்னாளின் கண்ணீரை கண்டவர் அன்றைக்கு மரியாளுடைய கண்ணீரை கண்டவர் நினிவே ஜனனுடைய கண்ணீரை பார்த்தாரு மனது உருகினாரு செய்வேன் என்று சொன்ன தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருந்தார் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தாரு நல்லா இருங்க என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஆண்டவர் மனது உருகினாரு ஒருவேளை அந்த நீதி ஜனங்கள் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காம இருந்திருந்தாங்கன்னா அவங்க அழிஞ்சு போயிருப்பாங்க ஆனா அன்னைக்கு அந்த நினைவு ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டாங்க ஆண்டுடைய எச்சரிக்கைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க தங்களையே அர்ப்பணிச்சாங்க ஆண்டவரே மனது இறங்கும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே இனிமே நாங்கள் நல்லா இருப்போம் உமக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் உம்முடைய வழியிலே நடப்போம் என்று சொல்லி அர்ப்பணிச்ச உடனே அன்னைக்கு மனது உருகுகிற தேவன் மனது அப்படியே உருகி ஆண்டவர் சொன்னாரு நான் செய்வேன் என்று ஒரு தீங்க வச்சிருந்தேன் உங்களுக்கு ஆனால் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் ஒருவேளை ஒரு மனம் திரும்புகிற பாவி தன்னை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினா அவர் செய்வேன் என்று சொன்ன தீங்கை குறித்து அவர் மனஸ்தாபப்படுவாரா அதை செய்யாமல் இருப்பார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை இந்த பண்டிகை நாட்கள் நம்ம கூடி வந்திருக்கிறோம் ரெண்டு நாள் கன்வென்ஷன் கூட்டமெல்லாம் கேட்டிருக்கிறோம் ஒருவேளை ஆலயத்தில் நம்ம செய்தி கேட்டிருப்போம் இன்றைக்கு இந்த பஜனை பிரசங்கம் மூலமாக ஒரு வார்த்தை நம்ம கேட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நம்முடைய ஆண்டவர் அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன் நினைவே ஜனங்கள் அக்கிரமம் பண்ணாங்க பாவம் செஞ்சாங்க அது வான பரியந்தம் எட்டியது ஆண்டவுடைய சமூகத்து வரைக்கும் அந்த பாவம் பெருகி போச்சுது ஆனாலும் கூட ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டப்போ உடனே மனம் மாறினார்கள் மனஸ்தாபப்பட்டாங்க ஐயோ ஆண்டவரே நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று சொன்னபோது ஆண்டவர் மன்னிச்சது மட்டுமில்ல ஒரு புதிய வாழ்க்கையை அந்த நினைவே ஜனங்களுக்கு கொடுத்தாரு ஒருவேளை இந்த பண்டிகை நாட்கள்ல நம்மளையும் ஆண்டவர் புதுப்பிக்க தான் விரும்புறாரு ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகை நம்ம கொண்டாடி இருக்கிறோம் நம்மை பிரதிஷ்டை செய்வோமா ஆண்டவர் சொன்னாரு நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவர் விரும்புகின்ற ஆலயம் ஆண்டவர் தங்க விரும்புகின்ற ஆலயம் நீங்களும் நானும் தான் ஆண்டவர் விரும்புகிற இந்த ஆலயம் எப்படி இருக்குது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா ஒருவேளை ஆண்டவர் விரும்பாத எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவர் உள்ள வர முடியாது இல்லையா நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வர முடியாது நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் வர முடியாது ஆண்டவர் வர முடியாதபடி ஆண்டவர் வந்து வாசம் பண்ண முடியாதபடி
எத்தனை துன்பை கஷ்டங்கள் இருந்தாலும் எத்தனை தான் பாவங்கள் இருந்தாலும் எத்தனை அக்கிரமம் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே சிலுவையில் ரத்தத்தெல்லாம் சிந்தினீங்கப்பா அதில் ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை கொண்டு என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லுவோமா எல்லா வாய்களை திறந்து பாரும் தந்தையே என்னுடைய உள்ளத்தை யாரும் காணாத அலங்கோலமான வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆண்டவரே நான் மனசு நொந்து இடத்துல வந்திருக்கிறேன்ப்பா என்னை பரிசுத்தப்படுத்த மாட்டீங்களா எல்லா வாய்களை திறந்து கேட்போமா பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை பாரும் தந்தையே பாரும் தந்தையே என்னுடைய உள்ளத்தை பாரும் ஆண்டவரே அப்பா யாரும் காணாத அலங்கோலமான வாழ்க்கை அக்கிரமமான வாழ்க்கை ஆண்டவரே பாரும் ஆண்டவரே மனசு நொந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே எல்லா வாய்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம் பக்கத்துல பேச வேண்டாம் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே சுத்தம் விரும்பு சுத்த ஜோதியே விரும்பாம் அசுத்தம் யாவும் போகுமே ஆண்டவரே சுத்தம் விரும்புகின்ற சுத்த கண்ணரே பாவத்தை பாராத பரிசுத்தரே அப்பா என்னுடைய பாவத்தை பாருங்க ஆண்டவரே ஒரே ஒரு விஷயம் அர்ப்பணிப்போமா இது அர்ப்பணிக்கிற நேரம் யாரும் பேச வேண்டாம் நம்ம சொந்த கதையெல்லாம் பிறகு பேசிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே அப்பா எனக்கு இறங்கும் ஆண்டவரே பாவியும் மீச பாவி நான் தான் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே கூட்டம் உட்கார்ந்து அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்டு யாரெல்லாம் உண்மையில இந்த நினைவே ஜனங்களை மாதிரி மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் இந்த பண்டிகை நாளில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு எனக்கும் ஒரு புது வாழ்க்கையை தாங்க அப்படின்னு நீங்க யாரெல்லாம் கேட்டீங்களோ எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீர்த்தபடினால நான் மன்னிக்க தயப்பெருத்தவன் என்று சொன்னதுனால உங்களெல்லாம் மன்னித்து ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த பண்டிகை நாட்களில் ஆசீர்வதிப்பாராக 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 சுநாதனுக்கு ஜெய மங்களம் ஆதித்தீயநாதனுக்கு சுப மங்களம் சேகர தலைவர் குரு ஐயாவுக்கு மங்களம் சபையின் ஊழியர் அவர்களுக்கும் மங்களம் கோயில் கூட்டி சகோதரர்க்கும் சொல்லுகிறோம் மங்களம் கோயில் கூட்டி சகோதரர்க்கும் சொல்லுகிறோம் மங்களம் கமிட்டியின் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் மங்களம் கமிட்டியின் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் மங்களம் ஒளி ஒளி அமைத்து தந்த அன்பருக்கும் மங்களம் ஒப்பற்ற உபசரிப்பு தந்தவருக்கும் மங்களம் ஒப்பற்ற
சிறியவருக்கும் வாலிபருக்கும் பெரியோருக்கும் மங்களம் சிறியவருக்கும் வாலிபருக்கும் பெரியோருக்கும் மங்களம் வார்த்தை கேட்ட திருச்சபையா எல்லாருக்கும் மங்களம் வார்த்தை கேட்ட திருச்சபையா எல்லாருக்கும் மங்களம் நவமணி சாரோடு இணைந்து இந்த பஜனை பிரசங்கத்திலே அருமையான இசைக்கருவியை தபேலா கீபோர்ட் பேட் வாசித்த ஒவ்வொரு சகோதரருக்கும் நம் கரங்கள் தட்டி அவர்களை மனதாரணம் வாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ. அருமையான ஒரு பாடல் பாடி அந்த பாடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை சேர்த்த ரெண்டு டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம கரங்களை தட்டி மனதார நம் வாழ்த்து. நல்ல அர்த்தமுள்ள ஒரு பஜனை பிரசங்கம் கர்த்தர் தொடர்ந்து தூய பவுல் பஜனை குழு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேக திருச்சபைகளுக்கு ஒரு புத்துணர்வை புது உயிரை கொடுக்கும்படியாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஊழியத்தின் வாயிலாய் கிரியை செய்வாராக. மூன்று நாட்கள் நமக்கு இந்த ஊழியத்தை மகிமை டிவியிலிருந்து ஒளிபரப்பும்படியாக அதை இந்த மூன்று நாட்கள் அவர்கள் வீடியோ ஷூட் எடுத்திருக்கிறாங்க, அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். திரு பொம்மிக் மற்றும் இங்கும் இந்த வீடியோவை எடுத்து கொண்டிருக்கிற மனோஜ் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை டிவிக்காக நம் கரங்களை தட்டி அவர்களையும் மனதார நம் வாழ்த்தி நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ. நம்முடைய பிரதானமாக இந்த ஊழியத்திற்கு மிகவும் ஊண்டுகோலாக இருக்கிற நம்முடைய சேகர தலைவர் ரெவரண்ட் ஆர் அகஸ்டின் சாம்ராஜ் அவருடைய ஐயாவுடைய குடும்பத்திற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவருடைய குடும்பத்திற்காகவும் மனதார கரங்கள் தட்டி நம் ஐயாவுடைய குடும்பத்தை நாம் வாழ்த்தலாம். இதே போல உங்களுடைய ஒத்தாசை உதவியும் இல்லை என்றால் இந்த மூன்று நாள் கூட்டங்களும் சிறப்பாக இருந்திருக்கிறதுனால உங்களுடைய ஆழ்ந்த ஒரு நல்ல அணுகுமுறை ஜபம் உதாரத்துவமான உதவிகள் அதற்கு மேலாக உங்களுடைய நேரத்தை சிறு பிள்ளைகள் தந்து அநேக உதவிகளை செய்தார்கள். எனவே அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாலிபர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனவே தொடர்ந்து இந்த கூட்டங்கள் நல்விதமாய் கர்த்தர் தம்முடைய நோக்கத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆசீர்வதித்தார். எனவே அதை தொடர்ந்து இந்த கூட்டங்கள் நம் வாழ்விலே நம் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்க அர்ப்பணத்தோடு நாம் ஜபித்து இந்த கூட்டத்தை நம்ம நிறைவு செய்யலாம். அப்படி தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். ஜபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்களை அளவு கடந்த விதமாய் நீ நேசிக்கிறீர், அன்பு கூறுகிறேன். அதற்கு நாங்கள் உகந்தவர்கள் என்று ஆண்டவர் எங்களை எண்ணிக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. பட் ஸ்டில், ஆனாலும் உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லை சுவாமி. உம்முடைய அன்பினால்தான் இந்த மூன்று நாட்களும் ஆண்டவரை நாங்கள் சூழப்பட்டிருக்கிறோம். உம்முடைய அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வியலில் டேஸ்ட் பண்ணணும், ருசிக்கணும், அதை அனுபவிக்கணும். அதில் வருகிற மகிழ்ச்சி, அதில் வருகிற ரட்சிப்பின் அனுபவத்தின் மேலான பரிமாணங்கள் சிலாக்கியங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் இன்றைக்கும் கர்த்தர் நீர் எங்களை சந்தித்திருக்கிறேன், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆண்டவரை ஊழியர்காரர்களை நீர் கொண்டு வந்தே எங்களோடு நீர் ஆண்டவரை கன்வென்ஷன் மூலமாய் தம்முடைய அடியவர் மூலமாய் எங்களோடு பேசினேன். இந்த பஜனை பிரசங்கத்தின் மூலமாய் பாடலோடு இசைந்த ஆண்டவரே யோனாவுடைய சரித்திரத்தின் மூலமாய் எங்கள் வாழ்விலே நினிவேக்கு நினிவே மக்கள் ராஜா என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட தாகம் கர்த்தருக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் லைஃப்பில்
இவ்வளோ பாவம் பண்ணிட்டோமா என்று சொல்லி கடவுளே எங்களுக்கு இடத்துல உணர்த்தும்படியா இப்படிப்பட்ட மோசமான எங்களை நேசித்து எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாரே தம்முடைய வார்த்தை என்று சொல்லி அர்ப்பணித்தார்களே. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் எங்களை நடத்துங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் சமாதான பிரபுவாக, வல்லமையுள்ள தேவனாக, நித்திய பிதாவாக, டேக் ஆல் ஆஃப் அஸ் லார்ட். எங்கள் முழுமையும் எங்களை ஆண்டவரே உமக்கே தருகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவர், இந்த மூன்று நாள் கூட்டங்களும் எங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் எங்களை வழி நடத்துங்க. இந்த ஆண்டு சிறந்த ஒரு ஆண்டாய், அது பிதாவாகிய தேவனுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் உள்ள ஆண்டாய், கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அது எங்கள் வாழ்வுக்கு நிறைவான ஆண்டாக, நித்திய வாழ்வை நாங்கள் சுதந்திரிக்கிற ஒரு அனுபவத்தின் ஆண்டாக ஆண்டவர் இனி வரும் நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியா ஆண்டவர் எங்கள் ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியா வழி நடத்துங்க. ஆண்டவர், எந்த தேவைகளோடு உடைய சமூகத்தில் வந்திருப்போமோ கர்த்தர் நிச்சயமாய் எங்கள் வாழ்விலே தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எந்த எண்ணங்களோடு சிந்தையோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோமோ அதற்கேற்ற ஆண்டவரே பலனை எங்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தை உண்மையாய் தேடின ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொட்டீர், நீர் உம்முடைய வார்த்தையினால் அவர்களை கனப்படுத்தினீர். நன்றி சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீ தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இந்த நாளில் எங்களுக்காய் ஊழியம் செய்யும்படியாய் அழைத்து வந்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நவமணி சேருக்காய் ஸ்தோத்திரம். உடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் இங்கும் அவர்களோடு இணைந்து ஊழிய பணியை இசையின் மூலமாய், பாடல் மூலமாய் ஆண்டவரை செய்த ஒவ்வொருவருடைய ஆண்டவரை குடும்பத்திற்காய், அவர்களுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரை ரொம்ப நீங்கள் நேசிக்கிறீங்க. ஆண்டவரே, அவர்களை நீ உம்முடைய சரீரமாகிய சபைக்கு ஆண்டவரே அவர்களை நீர் பயன்படுத்துகிறீர். நன்றி சுவாமி. ஆண்டவர்களை தொடர்ந்து உம்முடைய ஆண்டவரே காரணியத்தினால், உம்முடைய ஆண்டவரே ஆரோக்கியமான உம்முடைய நடத்துதினாலும் உம்முடைய சித்தத்திற்கு நேராய் நீர் வழி நடத்தும். அநேக சபைகளை உமக்குள்ளாய் பலப்படுத்த, வளர்க்க, உறுதியாய் நிற்க கர்த்தர்களை பயன்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுக்காய் ஜெபித்ததை தாங்கின ஆண்டவரே எங்களுடைய குருவானவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரவர்களை நீர் இன்னும் அதிகமாக உடைய ஊழிய பணியிலே நீர் ஆண்டவரே அவர்களை பயன்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காய் ஆண்டவரே ஜெபிக்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. சபையாக ஆண்டவருடைய சமூகத்தை தேடி உடைய சமூகத்திற்கு எங்கள் கரங்களை விரிக்கவும், எங்கள் இருதயத்தை திறக்கவும், எங்களையே அர்ப்பணிக்கவும் எங்களை ஆயத்தப்படுத்தினீரே நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இந்த நிகழ்வை, இந்த கூட்டத்தை ஆண்டவர் ஒளிபரப்பு செய்கிற மகிமை டிவிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவர் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் அநேகருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சிறியவர் முதல் பெரியோர் வரை எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படும், நீர் பரிசுத்தப்படுத்தும் உடைய நாமத்தை எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் மனிதருடன் கூட இருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.